தான் எனக்கு நிரந்தரமானவர் இயேசுவே, இயேசுவே. இனி யார் தான் எனக்கு எதிர் வரக்கூடும்? இயேசுவே, இயேசுவே. நீதான் எனக்கு நிரந்தரமானவர் இயேசுவே. கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து வந்திருக்கிற கர்த்தருடைய தாசர், ரொம்ப அருமையான தேவதாசர், அல்லேலூயா. பிரதர் எம் சாஜி அப்ரஹாம், டைரக்டர் ஆப்ரேஷன்ஸ், செஸ்மேக் பிஸ்னஸ் கன்சல்டன்சி, கோயம்புத்தூர்லேருந்து அருமையான ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்குதா? இப்படி கேட்டால் என்ன சொல்ல? ஏதாவது சொல்லிட்டு ஞாபகம் இருக்குதான்னு கேட்க. ஒரு நாள் ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்குதா? அதாவது ஒரு பாட்டியம்மா ஒரு டீ எஸ்டேட்டில் வேலை செஞ்சு, அவங்க சன்னு இறந்துட்டாங்கன்னு தின்னு குடிசையில் ஐயா வந்து ஜெபமன் ஐயா வந்து ஜபிக்காமல் போயிட்டாங்க. பாவம் அவங்க நிலைமையை பார்த்து கூப்பிட்டுட்டு வந்து பார்த்துட்டு ஜபிக்காமல் போகிறீங்களே வந்து ஜெபமண்ணுங்கன்னு. அந்த நிலைமையிலையும் ஏழை ஒரு அந்த ஐயா நம்ம ஐயா தான். இப்போ வந்திருக்கவங்க தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாஜி அப்ரஹாம் ஐயா அவர்கள் தான். அன்னைக்கு அவங்கள பற்றி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த அருமையான சகோதரன் தான். ஆகவே நல்ல ஒரு ஊழியத்தை, நல்ல ஸ்பிரிட்ஃபுல்டு மேன் ஆஃப் காட். ஐ ஹவ் கிரேட் பிளஷர், மை ஹார்ட் இஸ் ஃபில் வித் ஜாய் டு இன்ட்ரடியூஸ் அண்ட் டு வெல்கம் சச் அ வண்டர்ஃபுல் மேன் ஆஃப் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அருமையான ஐயா அவர்களை அழைத்துட்டு வந்தது நம்முடைய அருமை சகோதரன் பிரதர் சாமுவேல் ஐயா அவர்கள். ஆகவே நான் ஃபஸ்ட் லெட் மீ வெல்கம் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி சர்ச் போத் ஆஃப் யூ. மே த லார்ட் பிளஸ் யூ அண்ட் மிஸ் யூ. ஹல்லேலூயா. இன்று அவர்கள் மூலமாக நாம் கர்த்தருடைய செய்தியை கேட்கப் போகிறோம். நவ் இட்ஸ் மை பிளஷர் டு இன்வைட் அண்ட் வெல்கம் டு தி புல்பிட் பிரதர் சாஜி அப்ரஹாம் டு டெலிவர் காட்ஸ் வேர்ட். பிளஸ் யூ. தேவனுடைய பெரிய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. I just thank and give glory to God for this lovely Sunday morning. நம்ம எல்லாரும் ஒன்றாய் கூடி கர்த்தரை துதிக்க தேவன் தந்து இந்த நாளுக்காக கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒரு நன்றி சொல்வோமா? இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் ஆஃப் அ சைல்ட் ஆஃப் காட். கர்த்தரை துதிப்பது என்று சொன்னால் இட்ஸ் த கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அனுபவம் அது. அருமையான பாஸ்டரை அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி பிரதர் ஆல்பர்ட் அவர்களுக்கும். இன்றைக்கு சென்னையில் வந்திருந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நான் இந்த இடத்துல வந்திருந்து உங்கள் மத்தியில் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்ததுனால். குளோரி, ஹாலலூயா. இது மனுஷனுடைய தீர்மானம் அல்ல, இது கர்த்தருடைய கிருபையினால். ஸ்தோத்திரம். ஆனால் என்னை அனுப்பும் பொழுது தேவாவியானவர் திட்டமாய் ஒரு காரியத்தை சொல்லி அனுப்பினார். அநேக தினங்களாக உங்கள் சபைக்காக ஜபத்தில் நான் இருந்த நேரங்கள் உண்டு. தேவாவியானவர் சொன்ன ஒரு காரியத்தை நான் ஓப்பனாக சொல்கிறேன். அது உங்கள் பாஸ்டர் ஆல்ரெடி சொல்லிட்டார். அவர் அருமையான ஒரு பாடலை பாடினார். நான் முதல் என் வாழ்க்கையில் முதல்ல தான் அந்த பாடலின் வரிகளை பார்க்குறேன். அருமையான வரிகள். ஆண்டவரே, எங்களுக்குள் குறைவுகள் உண்டு, அசுத்தங்கள் உண்டு, என் பார்வையில் கூட சரியில்லைப்பா, ஆனால் எங்களுக்கு தயவு தாரும் தயாபரனே என்று சொல்லி பாடினோம் அல்லவா. இன்னைக்கு அந்த தயவின் மூர்த்திக்கு முன்பதாக, ஹலலூயா, வி கம் பிஃபோர் த த்ரோன் ஆஃப் கிரேஸ். அண்ட் இன்னைக்கு காலையில் கர்த்தர் இந்த சபைக்கு கிருபையினால் இறங்க போகிற நாள். ஐ மீன் தட் இஸ் எஸ்டாப்ளிஷ் பை த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அமேன். ஸ்தோத்ரம். இன்றைக்கு இங்கே காலையில் வந்து பாஸ்டரோடு பேச ஆரம்பித்ததன் முதல்ல இருந்தே தேவ பிரசன்னத்தை நான் உணர ஆரம்பித்தேன். ஸ்தோத்திரம். அண்ட் ஐ வாண்ட் டு டெல் யூ, நீங்கள் ஒவ்வொருவரும் அமர்ந்திருப்பது அவர் சாநித்தியத்தில். ஹாலலூயா. யு ஆர் சீட்டட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அருமையான மலையாளம் பாடலை பாடினோம், பிளர்ந்தொரு பாறையே நின்னில் ஞான் மறையட்டே. ஐ மீன், அப்படி என்று சொன்னால் கர்த்தாவை எனக்காய் பிளர்க்கப்பட்ட தேவனே, அப்பா, என்னுடைய வாழ்க்கையை உமது பரிசுத்திற்குள் மறைத்து கொள்ளும்படி நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. இன்று காலை அப்படி சொல்லி ஆராதிக்க விரும்புகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? கொஞ்சம் கரங்களை உயர்த்தி சொல்வீங்களா? ஃபில் மீ லார்ட், மோல் மீ லார்ட. கர்த்தாவை என்னை தொடுங்க ஆண்டவரே. ஐ நீட் கிரேஸ் ஆண்டவரே. நான் என்கிற மனுஷனில் குறைவுகள் உண்டு, ஆனால் உம்முடைய பரிபூர்ணரான உமக்கு முன்பதாக வரும்பொழுது என் தேவைகளை சந்திப்பீர். ஹாலலூயா. என்
நீரை துடைப்பீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்று காலை என்னுடைய விடுதலை நாள் என்று உணர்ந்து இந்த ஆராதனையில் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன் தேவனே. Your God is going to establish whatever you're waiting for. நீ எதை விரும்புகிறாயோ, எதை கர்த்தர் சமூகத்திலிருந்து பெற வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையுடன் காத்திருக்கிறாயோ, இன்று கர்த்தர் உனக்கு அதை செய்ய போகிற நாள். ரிசீவ் இட் விசுவாசத்துடன் தேவனை பார்த்து சொல்வீங்களா, Thank you Lord for bringing me here. இன்றைக்கு இந்த ஆலயத்தில் என்னை கொண்டு வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்வீங்களா? My dear brothers and sisters and சகோதர சகோதரிகளே, இன்று கர்த்தர் ஒரு காரியத்தை திட்டமாக இந்த சபைக்கு செய்ய போவது என்ன தெரியுமா? அநேகர் இன்னைக்கு கட்டுகளில் இருந்து விடுதலை பெற போகிறீர். Glory to God. Hallelujah. நேற்று இரவில் நான் தூங்க போக அந்த ரூமில், எனக்கு நான் தங்கின அந்த இரவில் அந்த ரூமில் இருக்கும் பொழுது திடீரென்று சொல்லி தேவ ஆவியானவர் என்னை எழுப்பி விட்டு சொன்னார், முழங்காலில் இறங்கி நிற்க சொன்னார். முழங்காலில் நின்று ஜபிக்கும் பொழுது இந்த சென்னை தேசத்திலே இந்த சபையிலே இதற்குள் வரப்போகிற குடும்பங்களுக்குள்ளே கர்த்தர் சிலதை சில அசைவுகளை கொண்டு வர போகுதே அவர் திட்டவட்டமாய் வெளிப்படுத்தின காரணத்தால் தைரியமாக சபைக்கு முன்பதாக நின்று நான் சொல்கிறேன், Pastor, God is going to actually give a change into this church. He's going to give you a mighty revival and a breakthrough in this church. Receive it in the name of Jesus. ஒரு எழுப்புதலை சபை காண போகிற நாட்கள். ஸ்தோத்திரம். எனக்கு தெரியாது எத்தனை பேர் இந்த சபையில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி, ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார், அநேக நாட்களின் ஊழியத்தின் பலனாய், அநேகருடைய கண்ணீரின் பலமாய், அநேகருடைய விண்ணப்பங்களுக்கு பலனாய் கர்த்தர் இந்த சபைக்குள்ள இருந்து ஒரு எழுப்புதலை உணர்ப்பை தரப்போகிற நாட்கள். Hallelujah. I give glory to God for that because it is going to be established in the name and plan of God. அதற்காக தான் இன்னைக்கு ஆராதிக்க கர்த்தர் உங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற யாராவது இன்னைக்கு ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு போலன்னு பாஸ்டர் கேட்பாரு, இல்லைன்னா போலன்னு என் மனசுக்குள்ள என்னமோ மாதிரி இருக்கும்னு சொல்லி ஆராதிக்க வந்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களை பார்த்து தேவ ஆவியானவர் சொல்கிறார், உன் ஆராதனையின் அர்த்தத்தை தேவ சமூகத்தில் மாற்றப் போகிற நாள் இது. ஹல்லேலூயா. எதற்கு ஆராதிக்க வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் என்னை குறித்து உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்திற்கு ஒரு அலைன்மெண்ட்டை என் தேவன் கொண்டு வர போகிற நாள். அதற்காகத்தான் அவருடைய ஊழியக்காரனாகிய என்னை இந்த இடத்தில் கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். திட்டமான ஒரு வார்த்தையுடன் என் தேவன் அனுப்பி இருக்கிறார். ஸ்தோத்திரம். அநேக நாட்களுக்கு முன்பதாக பாஸ்டர் சொன்ன வண்ணமாய் அந்த மேரி அம்மாவுடைய சாட்சியை உலகம் எல்லாம் பார்த்தது. வாட்ஸ்அப்ல நீங்களும் பார்த்திருப்பீங்க. அந்த மேரி அம்மாவோடு கூட வேலை செய்ய கர்த்தர் எனக்கு தந்த கிருபைக்கு நான் நன்றி சொல்றேன். ஏன் தெரியுங்களா? ஹல்லேலூயா. பெங்களூர்ல அருமையான வேலையில இருந்து கொண்டிருந்த என்னை கர்த்தர் அங்கிருந்து பறித்தெடுத்து கோயம்புத்தூருக்கு கொண்டு வந்த அந்த என்னை பிடித்துக் கொண்டு வந்து இந்த இடத்துல ஏன் ஆண்டவரே வைத்தீர் என்று சொல்லி அந்த நாள்ல கர்த்தர் என்னோடு பேசினார். அவர் சொன்னார், என் திட்டத்தை நீ காணும்படி எனக்கு உத்தமமாய் நின்றால் என்னுடைய மகிமையை நீ காண்பாய் என்று சொன்னார். இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டு தேவஜனமே, அந்த மேரி அம்மாவை நான் பார்த்ததன் பின்பு அந்த அம்மா மூலமாய் கர்த்தர் எனக்கு வாழ்க்கை என்ன என்பதை படித்துக் கொடுத்தார். ஸ்தோத்திரம். அந்த அம்மாவை பார்த்த போது ஆதிவாசி அம்மா, படிப்பு இல்லை, அறிவில்லை, எதுவுமே இல்லை, அவங்களுக்கு பணம் இல்லை, அவங்களுக்கு இருந்த ரெண்டு குழந்தையும் இறந்ததற்கு பின்பு கணவனையும் இறந்ததற்கு பின்பு தனியாய் அந்த அம்மா நின்று என் இயேசு நல்லவர்னு சொல்லும் பொழுது வேலை உள்ள நான், சம்பளம் உள்ள நான், பணம் உள்ள நான், ஐஸ்வர்யங்களையும் பணத்தையும் பார்த்த பதவியையும் பார்த்த நான், என்னால அந்த அம்மா சொல்கிற அர்த்தத்துடன் என் இயேசு நல்லவர்னு சொல்ல முடியலையே. அன்றைக்கு நான் முழங்கால நின்று என்னுடைய எஸ்டேட் பங்களோல, பங்களோ பார்த்தீங்கன்னா 5-star ஹோட்டலை விட பயங்கரமான பங்களோ, அங்கே 1.5 crore ரூபாய்க்கு இன்டீரியர்ஸ் மட்டும் பண்ணி அந்த வீட்டில் நான் தங்கியிருந்தேன். நான் முழங்கால என்னுடைய கார்பெட்டில் நிற்கும் பொழுது தேவ ஆவியானவர் சொன்னார், மேரி அம்மா சாணி மெழுகின தரையில் நின்று கர்த்தரை துதிக்கும் பொழுது உனக்கு அருமையான கார்பெட்டை கொடுத்தேன் அல்லவா, உன்னுடைய துதிக்கும் அவங்களுடைய துதிக்கும் வித்தியாசம் உண்டா என்று சொல்லி ஆவியானவர் என்னை தட்டி கேட்ட நாட்கள் உண்டு. தேவ ஜனமே, என் வீட்டுக்கு முன்பதாக 5 வண்டி நிற்கும். மேரி அம்மாக்கு நடந்து போறதுக்கு செருப்பு கூட கிடையாதுங்க. ஹல்லேலூயா. எனக்கு 2 குழந்தைகள் அருமையா படிச்சு கொண்டு இருக்கிறாங்க. மேரி அம்மாக்கு அது கூட இல்லைங்க. அவங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் கிடையாது, படிக்க தெரியாது. ஏன் தேவ ஆவியானவர் எனக்கு உணர்த்தினது என்ன தெரியுமா? நீ படிக்கிற இந்த வேதாகமத்தை படிக்க படிப்பறிவு கூட அந்த அம்மாவுக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது இவ்வளவா என்னை நேசிக்கிற அந்த அம்மாவுக்கு முன்பதாக உன்னுடைய வாழ்க்கை எம்மாத்திரம் என்று சொல்லி ஆவியானவர் கேட்ட ஒரு நாள் உண்டு.
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, மேரி அம்மாவுக்கு முன்பதாக கர்த்தர் என்னை நிறுத்தின அந்த நேரத்தில் என் வாழ்க்கையில் நடந்த காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னுடைய படிப்பு எல்லாம் ஒரு குப்பை ஆண்டவரே, நான் பார்த்த பதவிகள் எல்லாம் ஒரு குப்பை அப்பா. இன்றைக்கு வரைக்கும் எதை மேன்மை என்று நினைத்தேனோ அதையெல்லாம் குப்பை என்று என்ன என் வாழ்வில் எனக்கு படித்து கொடுத்த கிருபைக்காய் நன்றி. அப்பொழுது தான் தேவாவியானவர் என்னோடு சொன்னார், ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்டாயே, ஏன் பெங்களூர்ல இருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்கள் என்று சொல்லி. இப்பொழுது உனக்கு சொல்கிறேன் மகனே, உன்னை நான் நேசித்ததினால் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன என்பதை, இயேசுவை நேசிப்பது என்ன என்பதை நீ காணும்படி உனக்கு கிடைத்த எதுவும் இல்லாத அந்த ஏழை அம்மாவுக்கு முன்பதாக நான் கொண்டு வந்தேன். ஏன் தெரியுமா? பரிசுத்தாவியானவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், நீ வினம் விமானத்தில் பறக்கிற, நீ பெரிய கார்பரேட் கம்பெனிஸ்ல பேசுற, நீ நிறைய போர்டு மெம்பரா இருக்கிற, பெரிய பெரிய காரியங்களை நீ செய்யற, அந்த அம்மா எதுவுமே பார்த்ததில்லை அந்த காடும் தைல செடியுமே தவிர. ஆனால் தேவாவியானவர் எனக்கு உணர்த்தின ஒரு காரியம் உண்டு. தேவாவியானவர் சொன்னார், இந்த மேரி அம்மா நிச்சயமாக பரலோகத்தில் வந்து என்னை ஆராதிக்கிற இடத்துல நீ இருப்பாயா என்று சொல்லி ஆவியானவர் என்னை கேட்ட ஒரு நாள் உண்டு தேவஜனமே. இன்னைக்கு இந்த சபைக்குள்ள நான் வந்து நிற்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் திட்டமாய் சொல்ல சொல்வது என்ன தெரியுமா? ஒருவேளை இன்று இரவு இல்லைன்னு இன்று மத்தியானம் தேவனுடைய வருகை இருக்கும் என்று சொன்னால், பாஸ்டர் சொன்னதை போல எடுக்கப்பட ஆயத்தமாய் காத்திருக்கிறோம். நிறைய பேரை காணாம போவாங்கன்னு எல்லாம் நம்ம சொல்றோம், ஆனா நமக்குள் எத்தனை பேர் மனசாட்சியை தொட்டு இன்னைக்கு காலையில சொல்ல முடியும், உண்மையாய் உமோடு கூட பரலோகத்தில் நான் இருப்பேன் ஆண்டவரே, அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கிறேன், என் நாவில் பேசுகிற வார்த்தை, என்னுடைய யோசனைகள், என்னுடைய பார்வைகள், என்னுடைய சிந்தை, என்னுடைய சரீரம் ஆண்டவரே பரிசுத்தமாய் நடத்தி கொண்டு இந்த காலை ஞாயிற்றுக்கிழமை வேலையில உம்மை ஆராதிக்க பரிசுத்த அலங்காரத்துடன் நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய எத்தனை பேர் இன்னைக்கு சபையில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று தேவாவியானவர் தெளிவாய் கேட்க சொல்வதனால் நான் இந்த காலை வேலையில கேட்கிறேன். The Holy Spirit is very clearly wanting to ask you, church, do you have what it takes to worship your God? நீ கொண்டு வந்திருக்கிற ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனை? நீ கொண்டு வந்திருக்கிற சரீரம் கடந்த வாரத்தில் எப்படி நடந்த சரீரம்? அதை கர்த்தருக்கு முன்பதாக படைக்கும் அளவுக்கும் இந்த ஆராதனைக்குள் வரும் பொழுது நீ வந்திருக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம் என்பதை உணர்ந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறாயா தேவ ஜனமே? இதை தேவாவியானவர் தெளிவாக சொல்ல சொல்வதனால் நான் சபையை பார்த்து நான் சொல்கிறேன். என் கூட கொஞ்சம் திருப்புவீங்களா? எபேசியர் 2 அதிகாரத்தின் 10 வசனம் கொஞ்சம் எடுப்பீங்களா? The book of Ephesians chapter number 2 and verse number 10. You are God's workmanship created in Christ Jesus to do the good works that God prepared in advance for you to do. யாராவது ஒருவர் தமிழ்ல கொஞ்சம் சத்தமா படிக்கிறீங்களா? எபேசியர் 2 அதிகாரத்தின் 10 வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு பிரதர் ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. அப்படின்னா நம்ம சிருஷ்டிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னங்க? நற்கிரியைகளை செய்வதற்கு. இன்னைக்கு என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற இத்தனை பேர் இந்த சபையில் இருக்கிறீங்களே, நான் சிருஷ்டிக்கப்பட்ட மாதிரியே நற்கிரியைகளுக்காக மட்டும் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் பிரதர், எத்தனை பேரால சொல்ல முடியும்? இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கண்ணாடி மாதிரி வைத்து உங்க வாழ்க்கை அதோடு கூட ஒன்று ஒப்பிடுவீங்களா? We are his workmanship created in Christ Jesus. நீ அவருடைய கைப்பணி. நீ நற்கிரியைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். You are his workmanship. நீ கர்த்தருடைய செய்கையாய் இருந்தால், நீ தேவனுடைய கைப்பணியாய் இருந்தால், நீ யாருடைய கைப்பணி என்பது உன் வாழ்க்கை சொல்லும். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை பிரதிபலிக்கும், உன் வாழ்க்கை காட்டும். நீ எந்த பிராண்டுக்கு சேர்ந்தவனும் பாருங்க, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே. எப்படி பிரதர்? என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. பாருங்க, உனக்கென்று சொல்லி செய்ய வேண்டிய நற்கிரியைகளை முன்குறித்து நியமித்திருந்து சிருஷ்டித்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், உன் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாதிருந்த போதே அவைகள் உருவேற்படும் நாள் கூட நான் என் புஸ்தகத்தில் ஏற்றி வைத்தேன் மகனே மகளே. அப்படின்னா இன்னைக்கு ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்பீங்களா? உங்க அம்மாவின் வயிற்றுல நீங்க இருக்கும் பொழுது இந்த கண்ணு உருவாகிறது
உருவாகிறதுக்கு முன்னாலேயே அந்த கண்ணை பற்றி அவர் புஸ்தகத்தில் எழுதிட்டாரு. உங்க காது உருவாகிறதுக்கு முன்னாலேயே எழுதிட்டாரு. உன் கையும் காலும் உன்னுடைய உடலும் உருவாகிறதுக்கு முன்னாலேயே அவ்வளவு கவனமாய் உங்களை என்னை நேசித்து அவர் தம்முடைய புஸ்தகத்தில் எழுதினாரு. எதற்கு எழுதினார் தெரியுமா? உன்னை பற்றி முன்கிரித்த சில நற்கிரியைகளை நீ செய்யும்படி அவருடைய கைப்பணியாய் உன்னை படைத்தவர். உங்களை பற்றி என்னை பற்றி ஒரு சின்ன முடி கூட இருக்குதுன்னு அவர் அதை எழுதினார். அதனால தான் வசனம் அருமையா சொல்லுகிறது, அவருடைய அறிவு இல்லாமல் ஒரு முடி கூட கீழே போகாது. உன்னை அவர் உள்ளம் கையில் வரைந்து வைத்து இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்னைக்கு உங்களை பார்த்தாவியானவர் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுங்களா? இவ்வளவு வருஷமாய் நீ வளர்ந்து பெரியவனாய், இன்னைக்கு கண்கள் உருவாகி, காதுகள் உருவாகி, வார்த்தைகள் பேச வாய் உருவாகி, இருதயம் பெருசாய், சரீரம் பெருசாய் வரும் பொழுது இந்த உறுப்புகளை எல்லாம் உருவாகிறதுக்கு முன்பதாகவே புஸ்தகத்தில் கவனமாய் எழுதி வைத்தவருக்கு முன்பதாக கணக்கு கொடுக்கும்படி பரிசுத்தத்துடன் அந்த உறுப்புகளை கொண்டு நடந்த பொறுப்பை நீ ஏற்றிருக்கிறாயா தேவ ஜனமே? ஹல்லேலூயா! இன்னைக்கு உன் கண்களை பார்த்து சொல்ல முடியுமா, என்னை உருவாக்குறதுக்கு முன்பதாகவே எழுதின தேவனுக்கு உத்தமமாய் என் கண்களை கொண்டு நடந்தேன், என் இருதயத்தை உருவாக்குனதுக்கு முன்பதாகவே எழுதின தேவனுக்கு முன்பதாய் என் இருதயத்தை உத்தமாய் கொண்டு நடக்கிறேன் பாஸ்டர் பிரதர். நம்மளால எத்தனை பேரால் இன்னைக்கு காலையில தேவ சமூகத்தில் நின்று சொல்ல முடியும் என்பது ஆவியானவர் தெளிவாய் கேட்கிற கேள்வி. உன் வயது ஒரு விஷயம் அல்ல, உன்னுடைய ஊழிய பேக்ரவுண்ட் ஒரு விஷயம் அல்ல, உன்னுடைய படிப்போ பொசிஷனோ விஷயம் அல்ல. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சரீரத்தின் அவயவங்கள் ஒவ்வொன்றிற்கும் நீ கணக்கு கொடுக்க வேண்டிய நாள் ஒன்று வரும் தெய்வ ஜனமே. ஏன் தெரியுமா? நீ அவருடைய கைப்பணியாய் இருக்கிறாய். அவருடைய கைப்பணியாய் இருந்து நீ செய்து கொட்டுகிற காரியங்களுக்கு அவருக்கு விரோதமானது சிந்தித்தால் செய்தால் நீ கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நாள் வரும். அந்த நாளுக்கு கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் உன்னை புடமிட்டு உனக்கு கேள்வி கேட்கிற ஒரு நாள் வரும். அதுதான் பாஸ்டர் அருமையாக சொன்னார். அவர் ஒரு புஸ்தகத்தை தந்துட்டார். அவர் மாற போகிறவர் அல்ல. அவர் நல்லா சிரிச்சிட்டு அப்படியே விட்டுருவார்னு சொன்னார் இல்லைங்களா? ஆவியானவர் அவரை வழி நடத்தின அந்த கிருபைக்காய் நான் துதிக்கிறேன். இன்னைக்கு இந்த சபைக்கு ஒரே ஆவியானவர் பாஸ்டர் மூலமாய் பேசின அதே செய்தியை இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு தர என்னை அனுப்பி இருக்கிறார். ஸ்தோத்திரம் தெய்வ ஜனமே. அப்படி என்றால் நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. கொலோசியர் 3 அதனுடைய 17 வசனம் கொஞ்சம் எடுக்கிறீங்களா? கொலோசியர் 3:17. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீ எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து. பிரதர் கொஞ்சம் மெதுவா படிக்கிறீங்களா? இந்த வசனம் எல்லாம் நம்ம வாழ்க்கை பூரா படிச்சு 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 நம்ம அப்படியே ஸ்பீடா போயிட்டோம். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்க எதை செய்தாலும். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, ஆவியானவர் என்னை உட்கார வச்சு படிக்க வச்ச வார்த்தை எது தெரியுமா? எதைங்கிற வார்த்தை, மற்ற எதுவும் இல்லை. அப்படின்னா வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீ எதை செய்தாலும், நீ குளிச்சாலும் சரி, காய்கறி வெட்டினாலும் சரி, நீ மீன் குழம்பு வச்சாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷனில் நின்னாலும் சரி, நீ மேடையில் பிரசங்கம் பண்ணாலும் சரி, நீ பெட்ரூமில் படுத்து தூங்கினாலும் சரி, நீ எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே செய்து. இன்னைக்கு என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, மனசாட்சி தொட்டு சொல்ல முடியுங்களா? 2020 ஹாப்பி நியூ இயர் சொல்லி இப்போதான் 1 ஆச்சு இல்லையா? இந்த கடந்து போன 1 கூட ஆண்டவரே என் வார்த்தைகளும் என் கிரியைகளும் எல்லாம் உம்முடைய நாமத்தில் நான் செய்தேன். ஆண்டவரே கொலோசியர் 3:17 படி நான் வாழ்ந்தேன் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில், அதனால் உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன்னு தைரியமாக இருதயத்தை தொட்டு சொல்லக்கூடியவர்கள் நம்ம எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறோம் என்பது கேள்வி. This is the word of the Holy Spirit. இது சஜி அபிராமி என்கிற மனுஷனுக்கு இதை பேசுறதுக்கு தகுதி இல்லைங்க. ஆனா பரிசுத்தாவியானவர் இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்கும்படி அன்புள்ளவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அதனால் அவர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ரிசீவ் த வேர்ட் ஆஃப் காட் பை கிரேஸ், பிகாஸ் தட்ஸ் த பிளஸிங் ஃபார் த சர்ச். இது கர்த்தர் இறங்குவதனால் இந்த சபைக்கு தருகிற வார்த்தை. இது எல்லா சபைக்கும் கொடுக்கிற வார்த்தை இல்லைங்க. இனி நாட்கள் அதிகம் இல்லை. நீ வாழக்கூடிய நாட்கள், நீ ஆராதிக்கக்கூடிய நாட்கள், நீ கர்த்தரை துதிக்கக்கூடிய நாட்கள், நெருக்கத்தின் நாட்கள் முன்னால வந்து கொண்டு இருப்பதை தெரிந்தும் உன் வாழ்வின் நாட்களை ஏதோ சந்தேகத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயே, ஏதோ கர்த்தாவே எப்படியாச்சும் வாழ்ந்தா போதும்னு சொல்லிட்டு இருக்கிறியா? கர்த்தர் திட்டமாய் சொல்கிறார், ஏதோ வாழ உன்னை அழைக்கவில்லை, ஏதோ வாழ உனக்கு இந்த அருமையான சபையை தந்து, போதகரை தந்து, இந்த வசனத்தை தந்து கர்த்தர் உன்னை பலப்படுத்தவில்லை என்று திட்டமாய் கர்த்தர் உன்னிடம் கணக்கு கேட்க வேண்டும் என்று சொல்லி நீ தயார்போட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உன்னிடம் விரும்புவதனால் இன்னைக்கு உன்னை எச்சரிக்கிறார். என்னுடைய மகனே மகளே, ஹல்லேலூயா! அவர் அன்பின் தேவன். அந்த தேவனை பார்த்து கொஞ்சம் சொல்வீங்களா? என்னுடைய வார்த்தையும் என்னுடைய கிரியைகளும் ஆண்டவரே, நான் உம்முடைய நாமத்தில் செய்யாமல் வேறு எதையாச்சும் நான் செய்திருந்தா
அந்த குறைகளுக்கு மன்னிப்பு கேட்குற ஆண்டவரேன்னு சொல்லுவீங்களா தெய்வ சபையே? This is the Holy Spirit, the time that the Spirit is actually giving you a cleansing grace. Whatever you do in word or in deed, do it as unto the Lord. Do it as unto the Lord. In the name of the Lord Jesus, giving thanks to God and the Father by Him. அப்படி என்றால் இந்த சரீரத்தில் உயிரோடு இருக்கிற நாள் மட்டும்தான் நீங்கள் வார்த்தை பேச முடியும். இந்த சரீரத்தில் உயிர் இருக்கிற நாள் மட்டும்தான் நீங்கள் கிரியை செய்ய முடியும். அருமையான பாடலை நம்ம எல்லாரும் பாடுறோம், ஃபாதர் பெர்க்மான்ஸ், எந்த இதயமும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. பாடி இருக்கிறீங்களா என்னைக்காச்சு? அதில் உண்மை ஏதாவது இருந்ததா? எந்த இதயமும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தான். இன்னொரு பாட்டும் நம்ம பாடியிருக்கிறோம், நான் பாடியிருக்கிறேன். என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். உண்மையாக பாடியிருக்கிறோமா? இன்னைக்கு இந்த வார்த்தைக்கு முன்பதாக நிற்கும் பொழுது இதை கூட செய்ய தகுதி இல்லாத நான் எப்படி நான் அப்பாவை ஸ்தோத்தரிக்க போகிறேன்? ஹவ் ஆம் ஐ கோயிங் டு வர்ஷிப் மை காட்? ஏன் தெரியுமா தெய்வ ஜனமே, நம்ம ஆராதிக்கிறவர் யார் என்று உணர்ந்து நம்ம ஆராதிக்கணும். சபைக்குள்ளே வரும்பொழுது ஏதோ யாரோ கோயிலுக்கு போகிறேன், யாரோ மசூதிக்கு போகிறேன், எங்கேயோ திருப்பதிக்கு போகிறேன், சபரிமலைக்கு போகிறேன், நானும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறேன், இல்லை நான் பாஸ்டர் கேட்பாங்க என்ன பதில் சொல்வதுன்னு சொல்லி நம்மளும் ஏதோ ஏதோ ஒரு தெய்வத்தில் கூட்டத்தில் ஒரு தெய்வத்தை ஆராதிக்க போகிற மாதிரி நம்மளும் வந்திருக்கிறோம் இல்லையா? நம்ம ஆராதிக்கிறவர் யார் தெரியுமா? பரலோகத்தில் இருக்கிற தூத சேனைகளும் ஹல்லேலூயா, கெருவீன்களும் செராவீன்களும் இரவும் பகலும் இடைவிடாமல் பரிசுத்தர் 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 என்று சொல்லி மூப்பர்கள் 24 பேரும் சிங்காசனத்தை விட்டு தங்கள் கிரீடங்களை கீழே வைத்து சாஷ்டாங்கம் பணிந்து ஆராதிக்கிற அதே தேவனை இந்த சென்னை பட்டணத்தில் உட்கார்ந்து எந்த கோலத்துடன் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது நம்ம மனசாட்சி. கர்த்தருக்கு முன்பதாக பதில் கொடுக்கட்டும் தேவ ஜனமே. How are we worshiping that God? Do you know who you are worshiping? And do you know the worthy worship that He deserves? அவருக்கு உகந்த ஆராதனை என்ன தெரியுமா? அது உன் சரீரத்தில் நீ கொடுக்கிற உத்தமமான ஆராதனை. ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, அதே கொலோசியர் 3:21 வசனம் கூட கொஞ்சம் படிப்பீங்களா? ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் மூட்டாதிருங்கள். படிங்க படிங்க, கீழே படிச்சிருங்க. 24 வரைக்கும். வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். இப்போ 24 வசனம், இதுதான் முக்கியம். எதை செய்தாலும் பாருங்க, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல். எப்படி பிரதர், இன்னொரு நிமிஷம் படிச்சிருவீங்களா? நம்மள போலவே இருக்கு அங்க சொல்லி இருக்கிறது. எதை செய்தாலும் அதை மனுஷர்க்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். பிரதர் மீண்டும் ஒரு நிமிஷம் படிங்க, நமக்கு எல்லாம் தமிழ் புரியலன்னு நினைக்கிறேன். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய். எப்படிங்க கர்த்தருக்கென்றே? ஏங்க அந்த மனப்பூர்வமான வார்த்தை, அதை எடுத்துட்டாக்கி நமக்கு தமிழ் புரியாதா? கர்த்தருக்கென்றே செய்யுங்கள்னு போட்டா புரியாதவங்க யாராச்சும் இந்த சபையில் இருக்கிறீங்களா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையில் ஒரு வள்ளி புள்ளி கூட சும்மா போடப்படவில்லைங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டுங்க. இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, நீ எதை செய்தாலும் நீ மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்காக செய்கிறவன் நீ என்பது கர்த்தருக்கு தெரியும். ஆனால் கர்த்தருக்காக மனப்பூர்வமாய் செய்கிறவன் நீயா என்ற கேள்விக்குறிக்கு முன்பதாக இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் சோதனை செய்வீங்களா? நான் காணிக்க போடுறேன் ஆண்டவரே, நான் உபவாசம் பண்ணுறப்பா, நான் சபைக்கு போகிறேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஜபிக்கிறேன், நான் எல்லாம் பண்ணுறேன், நான் பண்ணாதது ஒன்றும் இல்லை, அதை எல்லாம் கர்த்தருக்கென்று செய்கிறேன். ஆனால் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்வதற்கு ஒரு வித்தியாசம் உண்டுங்க. அது தாங்க அந்த மேரி அம்மாவுக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம். அந்த மேரி அம்மா செய்கிறத மனப்பூர்வமாய் செய்கிறாங்க, நான் ஏதோ கடமைக்காக செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய உன்னுடைய வாழ்வில் இடம் உண்டா? நீ எதை செய்தாலும் அந்த பாருங்க, அந்த முதல் வார்த்தை எதை, மீண்டும் பரிசுத்தாவியானவர் அந்த வார்த்தையில தான் என்ன பிடிக்கிறார். அப்படி என்றால் நீ மற்றவனை பார்த்து சிரிச்சாலும் சரி, நீ மற்றவனை குற்றம் சொன்னாலும் சரி, நீ மற்றவனை திட்டினாலும் சரி, அதையெல்லாம் நீ யாருக்காக செய்யணுமாமா? நீ மகன பூர்வமாய் கர்த்தருக்காக செய்யணும். கர்த்தருக்காக மனப்பூர்வமாய் செய்கிறவன் மற்றவனை திட்டவும் எழுமா பேசவும் குறைவா பேசவும் முடியாதுங்க.
தேவன் சமூகத்தில் நான் நின்று கொண்டிருக்கிற நாட்களில் கர்த்தர் என்னோடு இடைப்பட்ட ஒரு காரியம் உண்டு. அதுதான் மீண்டும் எடுக்கிறீங்களா? ரோமர் 12 முதல் வசனம் கொஞ்சம் எடுக்கிறீங்களா? அங்கே உங்களுடைய சரீரங்களை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை படிங்க பிரதர். ஸ்தோத்திரம். அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், நீங்கள் உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும், தேவனுக்கு பிரியமுமான, தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இன்னைக்கு என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற சபையின் ஜனங்களே, இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வசனத்தின் பிரகாரம் புத்தியுள்ள ஆராதனையை செலுத்திட்டு இருக்கிறீங்கன்னு உங்க மனசாட்சி இந்த கண்ணாடியான இந்த வார்த்தைக்கு முன்பதாக வைத்து கொஞ்சம் சோதனை செய்வீங்களா? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை கேட்டு, சப்மிட் யுவர் பாடிஸ் அஸ் எ லிவிங் சாக்ரிஃபைஸ், ஹோலி அண்ட் அக்செப்டபிள் அன் டு த லார்ட், தட் யூ பிரசன்ட் யுவர் பாடிஸ் அஸ் எ லிவிங் சாக்ரிஃபைஸ் அக்செப்டபிள் அன் டு காட், விச் இஸ் யுவர் ரீசனபிள் சர்வீஸ். ஆனால் எனக்கு ஒரு தமிழில் தான் அது ரொம்ப பிடிக்கும், அந்த கடைசி ரெண்டு, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இன்னைக்கு சபையை பார்த்து நான் கேட்குறேங்க, நம்ம எல்லாரும் ஆராதனையை செலுத்த தான் இன்றைக்கி வந்திருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை, இல்லையா? யாராவது ஆராதனைக்கு இல்லை வேடிக்கை பார்க்க வந்தேன்னு சொல்கிறவங்க இங்கே இருக்கிறீங்களா? இல்லை. உண்மையான ஆராதனை செலுத்த வந்தீங்கன்னா கொலோசியர் 3:24 பார்த்த வண்ணமாக எடுக்க வேண்டாம். நீ எதை செய்தாலும் அதை மனுஷர்க்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய் என்று சொன்னார். நீ மனப்பூர்வமாய் ஆராதிக்க நீ வந்திருந்தாய் என்றால் உன்னுடைய சரீரத்தை நீ பரிசுத்தமும் தேவனுக்கு உகந்த ஜீவ பலியுமாய் கொண்டு நடந்திருப்பாயே என்று சொல்லி ஆவியானவர் எச்சரிக்கிறார் இந்த காலை வேளையில். அப்படின்னா கொஞ்சம் திரும்பி பார்ப்பீங்களா? கடந்த திங்கக்கிழமையிலிருந்து இன்னைக்கு காலையில் இந்த ஆராதனைக்கு வந்த இந்த ஒரு வாரம் காலத்தில் கர்த்தாவே என் சரீரத்தை பரிசுத்தத்தோடு உம்முடைய பாதத்தில் கொண்டு நடந்தேன் அப்பா, நீ எத்தனை பேரால நம்மளால சொல்ல முடியும்? ஏன் தெரியுமா தேவ ஜனமே, கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஏன் தருகிறார் தெரியுமா? எபேசியர் 2:10, கொலோசியர் 3:17, கொலோசியர் 3:24, ரோமர் 12:1, இத்தனை வார்த்தைகளை கர்த்தர் ஏன் இந்த சபைக்கு இன்னைக்கு காலையில் தருகிறார் தெரியுங்களா? நேற்று இரவு அதிகாலையில் என்னோடு பேசினதே வாவியானவர் சொன்னார், மகனே அந்த சபைக்கு போய் அந்த ஜனங்களுக்கு சொல்வியா, அவர்களுக்காக நான் ரத்தம் சிந்தினேனே, அவர்களை எவ்வளவாய் நான் நேசிக்கிறேனே, ஆனால் எனக்கு அவர்கள் தருகிற அந்த ஆராதனையில் இன்னும் உத்தமத்தை எதிர்பார்க்கிறேன் என்று அந்த என் ஜனங்களுக்கு சொல்வாயா என்று சொல்லி தேவாவியானவர் திட்டமா என்னோடு பேசினதுனாலே இந்த வார்த்தைகளை அப்படியே உங்க முன்னால வைக்கிறேன். தேவ ஜனமே, நீங்க யாரும் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தர் வந்து பேசிட்டு போனார்னு இல்லை, இது கர்த்தருடைய வார்த்தையை உங்களிடம் பேசுகிறது, நான் யாரும் இல்லை இதை பேசுவதற்கு. இன்னைக்கு என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நாள் ஒன்று வரும் நியாய தீர்ப்பின் நாள், அவர் ஜீவ புஸ்தகத்தை துறப்பார், திறந்து வைத்து உன்னை பார்த்து கேட்பார். கொலோசியர் 3:17 நீ படிக்கலையா? ஆண்டவரே படித்தேன், புரியலன்னு சொல்ல போறீங்களா? கொலோசியர் 3:24 புரியலையான்னு கேட்பார். ரோமர் 12:1 உன்னுடைய வேதாகமத்தில் இருந்தாதா என்று கேட்பார். அந்த நாளில் கர்த்தருடைய முன்னிலையில் நின்று கொண்டு என்ன கணக்கு கொடுக்க போகிறாய் சென்னை தேவ ஜனமே? ஸ்தோத்திரம். ஏன் கர்த்தர் இந்த வார்த்தை இந்த சபைக்கு இன்னைக்கு தருகிறார் தெரியுமா? சென்னையில் இருக்கிற மற்ற சபைகளை போல அல்ல, உன்னை ஒரு வித்தியாசமுள்ள சபையா எழுப்ப கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு ஒரு நன்றி செலுத்துவோமா? God is going to transform you into something special and different. அவர் உருவாக்குகிற ஒரு சபையாய் இந்த சபையை கர்த்தர் தேர்ந்தெடுத்து இதை சொல்லும்படி சொல்லி இருக்கிறார். இது ஏதோ பப்ளிக் மெசேஜ் அல்ல, இது இந்த சபைக்கு உத்தரவாதத்தோடு ஏற்றெடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை. Receive it in the name of Jesus by grace today, my dear child of God. அதே தாழ்மையுடன் பெற்றுக்கொள்வீங்களா? கர்த்தரை பார்த்து சொல்வீங்களாப்பா, புத்தியுள்ள ஆராதனை செலுத்த என்னை தயார்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அதுதான் அருமையான அந்த பாடலில் பாடுங்கண்ணா, எனக்கு இருங்குங்க தயாபரனே, உம்முடைய கிருபை தாங்க தயாபரனே. இன்னைக்கு அதான் அந்த வார்த்தைகளை பாடுகிற நம்ம வாழ்க்கை கொஞ்சம் முன்னிட்டு கர்த்தர் சமூகத்தில் வந்து சொல்ல முடியுமா, மனப்பூர்வமாய் உண்மை ஆராதிக்கிறேன்ப்பா, மனுஷருக்காக நான் செய்யலை. எத்தனை பேர் மனைவியை காண்பிக்கிறதுக்கு, எத்தனை பேர் கணவனை காண்பிக்கிறதுக்கு, எத்தனை பேர் பாஸ்டரை காண்பிக்கிறதுக்கு, எத்தனை பேர் ஏதோ பக்கத்து வீட்டுக்காரனை காண்பிக்கிறதுக்கு, நான் கிறிஸ்துவன் சொல்லி வேஷம் போட்டுட்டு நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு அந்த வேஷத்தை அவிழ்த்து வைக்கும்படி தேவாவியானவர் சொல்கிறார். இஃப் யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் கிரைஸ்ட், இட் வில் ஷோ இன் சைட் ஆஃப் யூ. யூ டோன்ட் ஹாவ் டு புட் அ டிராமா டு டிஸ்பிளே ஹூ யூ ஆர். The presence of the Lord will radiate out of you when you truly are a child of God with submission and reverence and honor.
தேவ சமூகத்தில் உண்மையோடு உன்னை தாழ்த்துவாய் என்று சொன்னால் அந்த கிருபை உன் மூலமாய் விளங்கும். அவர் யார் என்பதை, உனக்குள் வசிக்கிறவர் யார் என்பதை உன் சரீரத்தின் மூலமாய் மற்றவர்கள் காண கர்த்தர் கிருபை தருவார். தேவ ஜனமே, உன்னை அநேகர் பார்க்கும் பொழுது அவர்கள் இயேசுவை காண வேண்டும். அதற்காகத்தானே கர்த்தர் உன்னை படைத்தார். அதற்காகத்தானே முன்கரித்து சிறிய நற்கிரியைகளை உனக்கு என்று சொல்லி அவர் ஆயத்தம் பண்ணினார். அதற்காகத்தானே இந்த அவயவங்கள் ஒவ்வொன்றையும் அவர் தம்முடைய புஸ்தகத்தில் எழுதினார். அதையெல்லாம் செஞ்ச பின்பு அவர் உனக்காகத்தானே இந்த சிலுவையில் கடைசி துளி ரத்தத்தை வரைக்கும் சிந்தினார். ஏன் தெரியுமா மகனே மகளே, என்னுடைய குறைகள் உங்களுடைய குறைவுகளை அந்த சிலுவையில் பூர்ணமாய் அவர் ஏற்றெடுத்து இருந்தார். என் வாழ்க்கை பூர்ணமாய் நான் உமக்கு தருகிறேன் ஆண்டவரே, இந்த வாழ்வை உமக்காய் வாழ கிருபை தாருங்க என்று சொல்வீங்களா தேவ ஜனமே? Let us all tell our God, Father, give me the grace to just live for you. அநேக நாட்களுக்கு முன்பதாக, ஏன்னா இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனைன்னு சொல்லியிருக்க இல்லைங்களா? உங்கள் சரீரங்களை பரிசுத்தத்தோடும் தேவ சன்னிதியில் ஜீவ பலியாகவும் கொண்டு நடக்கும்படி. இது இந்த வசனத்தை படிக்கும் போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருது, என்னுடைய வாழ்வில் நடந்த காரியம். அநேக நாட்களுக்கு 2 வருஷங்களுக்கு முன்பதாக நான் வேலை செய்கிற எஸ்டேட்டில் காப்பி விளையும், நிறைய காப்பி இருக்குது, 1200 ஏக்கர் காப்பி தோட்டம். ஆண்டவர் சன்னிதியில் ஜெபித்து துதித்து கர்த்தர் அந்த காப்பிக்கு உலக அளவிலேயே வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் காஃபிங்கிற அவார்டை வாங்க என் தேவன் கிருபை தந்தார். அந்த அவார்டை வாங்கி கர்த்தருக்கு மகிமை செலுத்தினேன். அது மட்டுமல்ல, அந்த அவார்டை பெற்ற பின்பு காஃபி போர்டு ஆஃப் இந்தியா பெங்களூரில் இருக்கிறது, அந்த பெங்களூரில் ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸில் பேசும்படி என்னை அழைத்தார்கள். அவங்க சொன்னாங்க, நீங்கள் தான் சீஃப் கெஸ்டாக வரணும், ஏன்னா உலக அளவில் உயர்ந்த தரம் காஃபி தயாரிக்கிறது நீங்கள் தான். உண்மை என்னென்னா காஃபி போடக்கூட எனக்கு தெரியாது, மனைவி போட்ட காஃபி குற்றம் சொல்ல தெரியும், வேறு எதுவுமே காஃபி பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியம் தெரியும், கர்த்தருடைய கிருபையினால் அந்த அவார்டை நான் வாங்கினேன். பெங்களூருக்கு அழைச்சாங்க. அந்த மேடையில் ஹோட்டல் லலித் அசோக்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் அந்த மேடையில் நான் நின்று பேச சொல்லும் பொழுது 78 நாடுகளிலிருந்து பெரிய காஃபி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அந்த இடத்துல பேசும்போது நான் கேட்ட ஆண்டவரே, இவங்க முன்னால் பேசுறதுக்கான அறிவும் கிடையாது எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, நீர் தந்த கிருபையில் இந்த அவார்டை நான் வாங்கினேன். அந்த இடத்துல நின்று கொண்டு என்ன செய்யணும் ஆண்டவரே என்று கேட்டேன். என்னுடைய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் ஒரு மெசேஜ் அனுப்பி இருந்தார், மிஸ்டர் சஜி, ஆல் தி பெஸ்ட் ஃபார் டுடேஸ் ப்ரோக்ராம், சின்ஸ் யூ ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் காஃபி, லெட் மீ சென்ட் யூ சம்திங் அபவுட் காஃபி. காஃபியை பற்றி நீ பேச போறதுனால உனக்கு காஃபியை பற்றி ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் நான் அனுப்புறேன்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினார். நான் மேடையில் நின்று பேசிட்டு இருக்கும்பொழுது அப்படியே அந்த மெசேஜை பார்த்து அவர் போட்டிருந்தார், COFFEE, கிரைஸ்ட் ஆஃபர்ஸ் ஃபர்கிவ்னஸ் ஃபார் எவ்ரிவன் எவ்ரிவேர். ஹல்லேலூயா. நான் சொன்ன இதுதான் ஆண்டவரே கிருபை. கிரைஸ்ட் ஆஃபர்ஸ் ஃபர்கிவ்னஸ் ஃபார் எவ்ரி ஒன் எவ்ரிவேர். நான் கடைசியாக என்னுடைய ப்ரெசன்டேஷனை முடிக்கும் பொழுது நான் இதை சொல்லிட்டு தான் நான் அதை முடித்தேன். கிரைஸ்ட் ஆஃபர்ஸ் ஃபர்கிவ்னஸ் நடந்தது என்ன தெரியுமா தேவ ஜனமே? நம்ம வெட்கம் இல்லாமல் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, வெட்கம் இல்லாமல் அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது, நீ பெரிய சீஃப் கெஸ்டாக இருக்கலாம், அந்த மேடையை தந்தது அவர் தானே, நீ பெரிய அவார்டு வாங்கியிருக்கலாம், அந்த கிருபையை தந்தது அவர் தானே, அவரை சொல்லாமல் நீ வேற என்ன மென்மை பாராட்ட போகிறாய்? நான் அந்த இடத்துல நின்று அதை சொன்ன உடன் சொல்லி முடிச்சு என்னுடைய பேச்சு முடிச்சு நான் கீழே வரும்போது அப்படி கை தட்டினாங்க. அது மட்டும் இல்லை, அங்கிருந்த பெரிய பெரிய தலைவர்கள் வந்து நீ விசுவசிக்கிற இயேசு கிட்ட எனக்காக ஜெபிப்பாயான்னு கேட்டாங்க. ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, நான் போனது ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ், ஆனால் அந்த இடம் ஒரு ஜப வீடாய் மாறிடுச்சு. ஹல்லேலூயா. இதுதாங்க கர்த்தருடைய கிருபை. And I realized that platform was not to explain coffee, but that coffee platform was provided by the Lord to declare who the coffee maker is. அந்த காஃபியை தயாரித்தவர் யார் என்பதை சொல்ல கர்த்தர் தந்த மேடை அது. அந்த கான்ஃபரன்ஸை முடிச்சுட்டு நான் ஏர்போர்ட்டுக்கு வந்தேன். பெங்களூர்ல டிராபிக் அதிகமா இருக்கிறதுனால ஏர்போர்ட்ல 2 மணி நேரம் முன்னாலே வந்துட்டேன். என்னுடைய பிளைட் அன்னைக்கு ஜெட் ஏர்வேஸ் இருந்தது, கோயம்புத்தூர் பிளைட் வந்து 6:30 மணி, நான் 4:30 மணிக்கே அங்க வந்துட்டேன். போர்டிங் பாஸ் வாங்கி உள்ள போய் நான் நினைச்சேன், நீ 2 மணி நேரம் நான் என்ன பண்ண போறேன்? திடீரென்று தேவ ஆவியானவர் சொன்னார், அந்த மூலையில போய் உட்கார்ந்து ஆராதிக்க சொன்னார். மூலையில யாருமே இல்லை, அந்த கடைசியில போய் நான் உட்கார்ந்து ஆராதிக்க ஆரம்பிச்சேன். தேவாவியானவர் என்னோடு இடைப்பட்டார். இப்பொழுது ஒரு மனுஷனை உன் பக்கத்தில் நான் அனுப்ப போகிறேன், அவனோடு நீ பேச வேண்டும் என்று சொன்னார். நான் சொன்னேன், ரெடி லார்ட், ஐ எம் ஃப்ரீ, நான் பேசுகிறேன் ஆண்டவரே. அந்த கொஞ்ச நிமிஷத்துலேயே ஒரு அமெரிக்கக்காரர், ஒரு வெள்ளக்காரர் ஒரு லேப்டாப் எல்லாம் எடுத்து ஹெட்ஃபோன் எல்லாம் போட்டு என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். ஆவியானவர் சொன்னார், பேச ஆரம்பிக்க சொன்னார்.
நான் அந்த மனுஷனை கூப்பிட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார், கேன் ஐ ஸ்பீக் டு யூ? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? டோன்ட் டிஸ்டர்ப் மீ, நான் வேலை செய்துட்டு இருக்கிறேன் பார்க்கலையா? வை ஆர் யூ ட்ரபிளிங் மீ? எனக்கு அப்படியே நான் ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அவையானவரை பார்த்து கண்களை மூடி கேட்டேன், அப்பா நீங்கள் தான் பேச சொன்னீங்க, பேசுனா இந்த மனுஷன் இப்படி திட்டுறாருன்னா என்ன பண்ணட்டும்ப்பா? ஏதோ இந்தியக்காரனுக்கு டீசென்சியே இல்லைன்னு நினைக்க போகிறாரு. அதனால் நான் பேசலை. ஆவியானவர் சொன்னார், மீண்டும் பேச சொன்னார். நான் மீண்டும் கூப்பிட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார், அவர் சொன்னார், உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, சும்மா தொந்தரவு பண்ணாதேன்னு, உங்கள் இந்தியாக்காரனே இதுதான்ப்பா பிரச்சனை. நான் அந்த வார்த்தையும் சொல்லிட்டார். நான் சொன்னேன், ஐம் சாரி சார், என் கண்களை மூடிட்டேன். திருப்பி ஆவியானவரை நோக்கி பார்த்து ஆவியானவர் விடலை, பேசுன்னு சொன்னார். நான் சொன்னேன், எப்படி பேசுறது? அந்த வேலையில் ஆவியானவர் சொன்னார், பேசு. அந்த மனுஷனோட பேச ஆரம்பித்தேன். அவர் சொன்னார், கிமி ஃபைவ் மினிட்ஸ்னு சொன்னார். ஐ சட் ஓகே. அந்த ஃபைவ் மினிட்ஸ் என்னுடைய கண்களை மூடி, அந்த மனுஷன் அஞ்சு நிமிஷத்தில் ஹெட்ஃபோனை கழட்டி லேப்டாப் எல்லாம் மூடி வச்சுட்டு சொன்னார், இப்போ சொல்லு என்னமோ பேசணும்னு சொன்னேன். நான் சொன்னேன், நான் இந்த பெங்களூரில் ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக வந்தேன், இந்த காரியங்கள் எல்லாம் பேசினேன், ஒரு காஃபி எஸ்டேட்டில் இருக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், நான் யூஎஸ்ஏலேருந்து வரேன், நான் இங்கே நடக்கிற சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கெல்லாம் ட்ரைனிங் எடுக்கிறவன், பெரிய டாப் லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு நான் ட்ரைனிங் பண்ணுறவன், நான் இங்கேருந்து நேராக ஸ்வீடன் போகிறேன், ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொன்னார். நான் சொன்னேன், தாய் நைஸ் டு மீட் யூ, ஏதோ உங்ககிட்ட பேசணும் போல் இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் பேசிகிட்டே இருந்தேன். நடந்தது என்ன தெரியுங்களா? ஏசு செய்த நன்மைகளை பற்றி எல்லாம் சொன்னேன். அந்த மனுஷன் என்கிட்ட திருப்பி சொன்னார், நீயாவது உன் ஏசு ஆகுது, அமெரிக்கக்காரன் கொண்ட கொடுத்த ஏசு இப்போ இந்தியக்காரன் எனக்கு சொல்கிறியா? அப்படி ஒன்றும் கிடையாது, அப்படி ஒரு தெய்வமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வாழ்க்கையில் நீ நல்லா வாழ்ந்தால் உனக்கு நல்லது, இல்லைனா உனக்கு போச்சு. நீ சொல்கிற தெய்வம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. நான் சொன்னேன், ஆவியானவரே இதுக்கு தான் பேச சொன்னீரா? ஆவியானவர் சொன்னார், அதுக்கு தான் பேச சொன்னேன். I want you to continue to speak to him. தொடர்ந்து பேசினேன். என்ன பேசினேன்னு எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இல்லை. ஆவியானவர் நடத்தினார், அவ்வளோதான் எனக்கு தெரியும். அந்த வேலையில் அங்கே டிஸ்பிளேயில் வந்தது கோயம்புத்தூர் ஃப்ளைட் போர்டிங் கால்னு சொல்லி. நான் அந்த மனுஷங்கிட்ட சொன்னேன், எக்ஸ்கியூஸ் மீ சார், என்னுடைய போர்டிங் கால் வந்தாச்சு, ஐ ஹாவ் டு லீவ். ஆனால் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது, நைஸ் மீட்டிங் யூ, ஐ வில் கண்டினியூ டு ப்ரே ஃபார் யூ, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என் வாயில் வந்துருச்சு தெரியாமல். அந்த மனுஷன் என்ன சொன்னார் தெரியுங்களா? Will you pray for me now? இப்போ இந்த இடத்துல வச்சு எனக்காக ஜெபிப்பியா? அந்த நேரத்தில் தான் நான் டையை கோட்டு சூட்டு போட்டு நல்லா உட்காந்துட்டு இருக்கிறேன் பெங்களூர் ஏர்போர்ட்டில். அந்த நேரத்தில் நான் அப்படியே சுற்றி பார்க்குறேன், ஏன்னா ஜெபிக்க சொன்னார் இல்லையா பப்ளிக்கில், அதுக்குள்ளே ஆளெல்லாம் வந்துட்டாங்க, ஒரு மணி நேரம் ஆச்சு வந்துட்டாங்க. நான் பார்க்கும்போது எந்த கான்ஃபரன்ஸில் நான் போய் காலையில் சீஃப் கெஸ்ட்டை பேசினேனோ அங்கே வந்து இருந்தவங்க நிறைய பேர் அடுத்த ஃப்ளைட்டு பிடிக்கிறதுக்கு அங்கங்கே உட்காந்து என்னை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த மனுஷன் சொன்ன ஜெபிக்கிறீங்களா? ஐ சட் சார், நம்ம எல்லாம் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக ஜெபிக்கிறேன் சார், நான் போய் கண்டிப்பாக உங்களுக்கு. அவர் சொன்னார், நீ போய் ஜெபிக்க இல்லைப்பா, இப்போ இங்கே வச்சு ஜெபிக்கணும். நான் சொன்னேன், ஓகே, அப்படியே உட்காந்து ஜெபிக்கலாமா? அவர் சொன்னார், உன் இயேசுக்கிட்ட நீ உட்காந்துட்டா ஜெபிப்பேன். சர்ச்சில் எல்லாம் முழங்கால் போடுவாங்க இல்லை, வை டோன்ட் யூ நீல் டவுன் அண்ட் ப்ரே? எப்படி இருக்குன்னு நினச்சி பார்ப்பீங்களா? கோட்டு டை போட்டு ஏர்போர்ட்டில் போய் முழங்கால் படி முடியுமா? அந்த மனுஷன் சொன்ன, ஐ வாண்ட் யூ டு ப்ரே நீலிங் டவுன். எனக்கு புரியல, இயேசுவே இல்லைன்னு சொன்ன மனுஷன் இப்போ சொல்கிறாரு, நீ எனக்கு முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கணும்னு. தேவாவியானவர் பேசினார், மகனே உன்னை நான் பலப்படுத்துவேன், நில் என்று சொன்னார். நான் என்ன செய்தேன் தெரியுமா? நம்ம எல்லாம் செய்கிற வண்ணமாய் திடீர்னு எல்லோரும் பார்க்குறாங்களேன்னு தெரிஞ்சு ஒரு கடமைக்காக முழங்கால் படிக்கிட்டு சும்மா தலையில் கை வச்சு ஜெபிச்சுட்டு, ஓகே சார் நைஸ் மீட்டிங்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன். நான் பிளெயினுக்குள்ளே போய் உட்காந்து தான் ஆவியானவர் அப்படியே குடுமையில் பிடிச்சார். என்ன எப்பா, உன்னை நம்பி ஒருவரை உன்னால் ஒரு ஆத்மாவை நான் அனுப்பும்போது உன்னுடைய பதவியினால் உனக்கு கிடைச்ச பொசிஷனால் உனக்கு கிடைச்ச ஸ்டேட்டஸ்னால மற்றவங்க உன்னை மரியாதை தர்றாங்கங்கிறதுனால உன்னால் ஊழியம் செய்ய முடியல இல்லையா? ஏர்போர்ட்டில் நாலு பேர் உன்னை பார்க்குறாங்க, நீ சீஃப் கெஸ்ட்டாக இருந்த, அதுதானே உனக்கு தடை? அப்பொழுது தேவாவியானவர் என்னோடு ஒவ்வொன்றாக சொன்னார், உனக்கு காஃபிக்கு அவார்டு தந்தது யார் தெரியுமா? காஃபின்னு என்னன்னே தெரியாத உனக்கு வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் காஃபின்னு சொல்லி அவார்டு தந்தது நான் தானே. உன்னை அங்கே பேச சீஃப் கெஸ்ட்டை அழைக்க வச்சது நான் தானே. இந்த ஏர்போர்ட்டில் உன்னை என்னை கொண்டு வந்தது நான் தானே. இந்த பிளெயினில் போகிறதுக்கு கூட உனக்கு கிருபையும் பணமும் பதவியும் தந்தது நான் தானே. அதே ஏர்போர்ட்டில் இந்த கோட்டு சூட்டு போட உனக்கு கிருபை தந்தது நான் தானே. ஆனால் அந்த இடத்துல ஏன் ஊழியத்துக்கு உன்னை அழைச்ச போது உனக்கு கிடைச்ச இந்த கிருபையும் பதவியும் எல்லாம் உனக்கு தடையாக நின்றுச்சு இல்லையா? நீ என்னுடைய ஊழியக்காரன உத்தமமாக நான் எப்படி நீ இருக்க போகிறேன்னு சொல்லி அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே வச்சு ஆவியானவர் என்னை பிடிச்சு வாங்கிட்டார். கோயம்புத்தூர்ல வந்து இறங்கினது தான் எனக்கு தெரியும். டிரைவர் கிட்ட சொன்னேன், நேரா வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போனாங்க, மனைவி காத்துட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், டயர்டா இருக்கு, நான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லி பாத்ரூம்குள்ள ஓடி போனேன். நான் உண்மையா குளிக்க போகல, தேவ சமூகத்தில் முழங்கால்ட்டு அழுக போனேன். நான் முழங்கால் படிக்கிட்டு என்னுடைய பாத்ரூமில் குப்புற படுத்து அழுது, ஆண்டவரே ஐ எம் சாரி லார்ட், நீர் தந்த ஆசீர்வாதத்தை வைத்து அதன் மூலமாக ஒரு மனுஷனுக்கு உண்மையாய் ஜபிக்க முடியாத ஒரு தோல்வி அடைந்த ஒழியக்காரனை உமக்கு முன்பதாக நிற்கிறேன், மன்னிங்க ஆண்டவரே என்று சொன்னேன். அப்புறம் நான் ஜபித்த ஆண்டவரே, அந்த அமெரிக்கக்காரர் அந்த நிக்குங்கிற அந்த மனுஷனை
நான் ஒரு இமெயில் அனுப்புறேன் ஆண்டவரே, தயவு செஞ்சு அவராயிட்டு கான்டாக்ட் கிடைக்க கிருபை செய்யுங்க. ஒரு வாய்ப்பை கூட தாங்க, உண்மையாக உண்மை பற்றி நான் சொல்கிறேன் ஆண்டவரே என்று சொன்னேன். 3 நாட்கள் கழிந்து எனக்கு ஒரு கால் வருகிறது, ஒரு தொலைபேசியில் எனக்கு ஒரு மொபைலில் ஃபோன் வருகிறது. பார்த்தா அது ஒரு இன்டர்நேஷ்னல் நம்பர். அதை எடுத்த போது ஒரு அம்மா பேசுகிறாங்க. அவங்க சொன்னாங்க, இஸ் தட் மிஸ்டர் சாஜி ஏப்ரஹாம்? ஐ செட் எஸ் மேடம், ஐ எம் சாஜி ஹியர், மே நோ ஹூ ஸ்பீக்கிங்? அவங்க சொன்னாங்க, நீ பெங்களூர் ஏர்போர்ட்டில் பார்த்து நிற்கக்கூடிய மனைவி நான். ஏன் உன்னை கூப்பிட்டான்னு தெரியுமா? என்னுடைய கணவர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாரப்பா. அந்த சந்தோஷத்தை சொல்ல என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இப்பொழுதும் எனக்கு கண் அறியும் அது சொல்லும்போது. ஏன் தெரியுமா? நான் செய்ய வேண்டிய ஊழியத்தை நான் செய்யலை, அந்த கர்த்தர் கிருபையாய் அவருடைய ஊழியத்தை அவர் செஞ்சார். உன் பதவி, உனக்கு கிடைக்கிற சௌகரியங்கள், உனக்கு சிலப்போ கிடைக்கிற மேன்மைகள் எல்லாம் உன் கண்ணை மூடிடும். அந்த வேலையில் நான் சொன்ன ஆண்டவரே, ஐ எம் சாரி அபவுட் இட் லார்ட், பிகாஸ் இட் பிளைண்டட் மை ஐஸ் அண்ட் ஐ அக்ரி பிஃபோர் யூ ஜீசஸ். ஐ அப்பாலஜைஸ், ரிப்பென்ட் அண்ட் கன்ஃபஸ் ஃபார் த ராங் தட் ஐ டிட். ஆண்டவரே என்னை தாழ்த்துக்கிறேன் என்று சொன்னேன். அதுக்கப்புறம் அதே ஃபோனில் நிற்கும் வந்தார். நிற்க என்ன சொன்னார் தெரியுங்களா? பிரதர் சாஜி, முதலாவது என்னை பிரதர்னு கூப்பிடுறாரு. அது வரைக்கும் சார்னு கூப்பிட்டவர். பிரதர் சாஜி, தேங்க்யூ ஃபார் ஷோயிங் மீ ஜீசஸ். இயேசுவே இல்லைன்னு சொன்னேன், எனக்கு இயேசுவை நீங்கள் தான் காமிச்சிங்க. அந்த பெங்களூரில் ஏர்போர்ட் வச்சு நீங்கள் கிளம்பி போயிட்டீங்க. அதுக்கப்புறம் யோ ஹோலி ஸ்பிரிட் வாஸ் டீலிங் வித் மீ. ஐ ரிசீவ் த லார்ட் அஸ் மை சேவியர். என்ன சொன்னார் தெரியுமா? நானும் என் மனைவியும் முழு நேர ஊழியத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்துட்டோம்னு சொல்லி. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நிற்கும் மனைவியும் அமெரிக்காவில் முழு நேர ஊழியத்திற்கு இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இது ஏன் சபைக்கு முன்னால் சொல்கிறேன் தெரியுமா? உன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமும் கர்த்தருக்கு உகந்த ஜீவ பலியுமாய். ஜீவ பலினா என்னன்னு தெரியுங்களா? நீ கோட்டு சூட்டு போட்டு முழங்கால் படியிட வேண்டியது வரும், உன் பதவியை நீ கொஞ்சம் விட வேண்டியது வரும், அதுதாங்க ஜீவ பலி. உன் சௌரியங்களை நீ விட வேண்டியது வரும், உன் விருப்பங்களை நீ விட வேண்டியது வரும், உன்னை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கிற அந்த யோசனைக்கு முன்பதாக உன்னை தாழ்த்த வேண்டியது வரும், கர்த்தருக்காக நீ நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, எத்தனை நாட்கள் கர்த்தர் அநேகரை உன் பக்கம் அனுப்பியும் கர்த்தரை பற்றி சொல்ல கிருபை தந்தும் நழுவவிட்ட நேரங்கள் உண்டு என்று சொன்னால் நீ கர்த்தர் சமூகத்தில் கணக்கு கொடுக்க வேண்டிய நாள் வரும் என்பதை உணர்ந்து கொள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆத்மாவும் என் தேவனை அறியும்படி தானே கர்த்தர் உனக்கு அந்த கான்டாக்ட்ஸை தந்திருக்கிறார். செல்போனை எடுத்து அதில் இருக்கிற அத்தனை கான்டாக்ட்ஸையும் ஏன் கர்த்தர் உனக்கு தந்தார் தெரியுமா? அதுவும் பால்காரனா இருக்கட்டும், பேப்பர் போடுறவனா இருக்கட்டும், துணி துவைக்கிற அம்மாவா இருக்கட்டும், பெரிய நகை கடைக்காரனா இருக்கட்டும், ஐ டோன்ட் கேர் ஹூ இஸ். ஆனால் ஆண்டவர் உனக்கு அந்த கான்டாக்டை தந்திருந்தால் உன்னுடைய உத்தரவாதம் என்ன தெரியுமா? அவர்களுக்காக ஜெபிக்கிறது உன்னுடைய உத்தரவாதம். அந்த ஆத்மாவை கர்த்தர் சமூகத்தில் பாரத்தோடு கொண்டு வைக்கும்படி தானே கர்த்தர் அந்த கான்டாக்டை உன்னுடைய கரங்களில் தந்திருக்கிறார். நீ கணக்கு கொடுக்க வேண்டிய நாள் ஒன்று வரும் தேவ ஜனமே. அதனால தான் வசனம் சொன்னது, நீ எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று சொல்லி மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று சொல்லி. இன்னைக்கு காலையில் தேவ ஜனமே, உங்களால் தொட்டு சொல்ல முடியுமா? இருதயத்தை தொட்டு நான் என் தேவனுக்காக இத்தனை நாளும் செய்து முடித்தேன் என்று சொல்லி. இன்னைக்கு கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்த்து கணக்கு கேட்கிறார்கள் என்றால் என்ன கணக்கு கொடுக்க போறீங்க? நான் எல்லா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போன ஆண்டவரே, பாஸ்டர் நல்லா ஆராதிச்சாங்க, செய்தி கொடுத்தாங்க, பாஸ்டரை பரலோகத்துக்கு கர்த்தர் கொண்டு போயிடுவார், ஆனால் செய்தி கேட்ட நீங்களும் நானும் அந்த செய்திக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய நாள் ஒன்று வரும் தேவ ஜனமே. இன்னைக்கு என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற சபையே, This is the day that the Lord is actually strengthening you. இந்த வருஷம் புது வருஷ ஆராதனை 31st டிசம்பர் ஆரம்பிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் என்னோடு இடைப்பட்ட ஒரு வசனம் உண்டு. அதைத்தான் நான் நேற்றுக்கு பிரதர்கிட்டே நான் ஷேர் பண்ணேன். கொஞ்சம் எடுக்கிறீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 16:15 கொஞ்சம் எடுக்கிறீங்களா? 16:15 வெளிப்படுத்தின விசேஷம், ரெவலேஷன்ஸ் சாப்டர் 16:15. இவ்வளவு பாருங்க, இது கர்த்தர் 31st நைட் எனக்கு தந்தது. இன்னைக்கு சபை கவனமா கேட்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இதோ நான் திருடனை போல் வருகிறேன், திருடனை போல நான் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு, தன் நாணம் காணப்படத்தக்காதபடி நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு, தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். இந்த வார்த்தையை தான் தேவன் எனக்கு தந்து. Behold, I come as a thief. Blessed is he that watcheth and keepeth his garments, lest he walk naked and they see his shame. தன் நிர்வாணம் காணப்படத்தக்கதாக அவமானத்தோடு நடக்காமல் விழித்திருந்து தன் வஸ்திரத்தை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். இந்த வார்த்தை என் தேவன் தரும்பொழுது, இப்போ நீங்கள் எல்லாம் என்னை பார்க்குற மாதிரி தான் நானும் பார்த்தேன். எந்த வஸ்திரம் எங்கே போய் விழித்திருந்து என்ன நான் பண்ணணும் ஒன்றும் புரியல. நான் கேட்டேன், தேவ ஆவியானவரே,
எனக்கு இன்னும் கொஞ்சம் திட்டமாக கொஞ்சம் வெளிப்படுத்துறீங்களா? அப்பொழுது தாங்க தேவ ஆவியானவர் வெளிப்படுத்தினார். கொலோசியர் 3:12 வசனம் கொஞ்சம் எடுக்கிறீங்களா? தி புக் ஆஃப் கொலோசியன்ஸ் சாப்டர் 3:12 3:12 கொஞ்சம் படிக்கிறீங்களா பிரதர்? கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி படிக்கிறீங்களா? ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும். நீங்கள் யாருங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர். நீங்கள் பரிசுத்தராய் இருந்தால் கொஞ்சம் ரோமர்ல என்ன பாத்தீங்க? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் இல்லையா? நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் படிங்க பிரதர். பிரியருமாய், பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும். எப்படி பிரதர்? என்ன இரக்கங்க? உருக்கமான இருதயம். இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல முடியும், பிரதர் எனக்கு ரொம்ப உருக்கமான இருதயம், என்னை திட்டுறவன கூட நான் அவனுக்காக ஜபிக்கிறேன் பிரதர், அவ்வளோ உருக்கமான இருதயம்னு சொல்லக்கூடிய யாராவது இருந்தால் கொஞ்சம் கரங்களை தூக்கிலீங்களே. என்னால் முடியல, நான் பாக்கெட்டில் போட்டுறேன் என் கை. நம்ம எல்லாம் உருக்கமான இருதயத்தையும் தயவையும். தயவையும் தயவுன்னா என்ன தெரியுங்களா? கம்பேஷன். யூ ஆக்சுவலி நீட் டு ரீச் அவுட் டு பீப்புள் இன் நீட். தயவுள்ள இருதயமாய் அந்த முதல் வார்த்தையை பாருங்க. இருக்க உருக்கமான இருதயத்தை என் கர்த்தர் எனக்கு சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை கூட வெளிப்படுத்தினார். எனக்கு உருக்கமான இருதயம் இருக்குன்னு ஒரு மனுஷன் கூட என்ன அவர் மேலே பொறாமை கொள்ள முடியாது. ஒரு நபரை கூட என் வாழ்க்கையில் நான் வெறுக்க முடியாது. அதான் பாஸ்டர் கொஞ்சம் முன்னால் சொன்னார், வாட்ஸ்அப் வரும்பொழுது அதுக்கெல்லாம் ரிப்ளை அனுப்ப வேண்டியது நம்ம வேலை இல்லைங்க. நம்ம உருக்கமாய் தாழ்மையாய் தயவுள்ளவர்களாய் ஏதோ என்டர்டெயின்மெண்ட் வேல்யூக்காக ரிப்ளை அனுப்புறவன் கிறிஸ்துவன் இல்லைங்க. ஸ்தோத்திரம். நம்மளுடைய சுபாவங்கள் என்ன தெரியுமா? உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையை நீ என்ன செய்யணுமாமா? அதனால தான் வெளிப்படுத்த விசேஷத்தில் சொன்னார், வஸ்திரத்தை காத்துக்கொள்ளு. நீ தரிக்கிறதுக்கு பேர் தான் வஸ்திரம். ஹல்லேலூயா. Something that you wear on, parunga, I mean put on, therefore the elect of God's holy and beloved, bowels of mercies, kindness, humbleness, meekness and long suffering. நீ தரித்து கொள் என்று சொல்லி தமிழில் அருமையா சொல்லி இருக்கிறது இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன சொல்லி இருக்கு? தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்யவான். விழித்திருந்து தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்யவான். இன்னைக்கு அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 16:15 அதை சொன்னது இயேசு தான். சிலதுல ரெட் லெட்டர்ல இருக்கும், அது இயேசுவின் வார்த்தைகள், வேற யாரும் சொன்ன வார்த்தைகள் அல்ல. தன் விழித்திருந்து தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்யவான். இன்னைக்கு சென்னை சபையை பார்த்து நான் கேட்கிறேன், விழித்திருந்து இந்த வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் நான் என்று எத்தனை பேரால இந்த வசனத்தை சொந்தமா கொஞ்சம் ஏற்று எடுத்து ஆண்டவரே நீடிய சாந்தமும் பொறுமையும் தயவையும் காத்துக்கொள்கிற ஒரு சுபாவம் எனக்குள் தரிக்கும்படி கிருபை தாருங்க ஆண்டவரே. இல்லைன்னா என்ன தெரியுங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் மீண்டும் அதே வசனம் கொஞ்சம் படிச்சிடுறீங்களா? இல்லைனா நிர்வாணமா கர்த்தர் முன்னால கண் காட்சி அளிக்க வேண்டிய ஒரு நிலைமையில நம்ம இருப்போம். இதோ திருடனை போல் வருகிறேன். பாருங்க, மீண்டும் சபையை கவனமா கேட்கும்படி ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொள்கிறேன், இதோ நான் திருடனை போல நான் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக, தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு. பிரதர் அப்படியே நிக்கிறீங்களா? நிர்வாணமாய் நடவாதபடிக்கு. அப்படி என்றால் இன்னைக்கு நம்ம இங்க இருந்து இருக்கிறவங்க, இன்னைக்கு ஆராதிக்கு இங்க கூடியிருக்கிற நம்ம எல்லாரும் கர்த்தர் சமூகத்துல எப்படி காணப்படுறோம்னு நம்ம மனசாட்சிக்கு இப்ப இந்த வசனத்துக்கு முன்பதாக தெரியும். நான் சொல்ல போறதில்லை. வஸ்திரம் தரித்தவர்களாய் கர்த்தர் நம்மை காண வேண்டும் என்றால் உனக்குள் தயவும் நீடிய சாந்தமும் பொறுமையும் தாழ்மையும் உனக்குள் இருந்தால் மட்டும்தாங்க கர்த்தர் நீ வஸ்திரம் தரித்தவனாய் உன்னை காண முடியும். அதனால தான் சொன்னாங்க, என்ன சொன்னாருங்க? தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் என்னவாமா? பாக்கியவான். பாக்கியவான். ஒரு வஸ்திரத்தை நீ தரிக்கிறதுக்கு கூட உனக்கு பாக்கியம் வேணுங்க. அந்த வஸ்திரத்தை நீ தரிச்சிட்டனா நீ பாக்கியவான், நீ பரலோகத்தில் இருப்பாய். உன் சரீரத்தை வைத்து வருகிற பொறாமைகள், உன் சரீரத்தில் வருகிற பெருமைகள், உன் சரீரத்தில் தயவில்லாமல் பொறுமை, ஐ மீன் மற்றவன் மேல எரிச்சல், மற்றவன் மேல கோபம். இன்னைக்கு நான் சபையை பார்த்து நான் ஒரு காரியத்தை சொல்லட்டுங்களா? ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்த காரியம், யாரையாவது நீங்க வெறுத்து இருந்தா, அது பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கட்டும், சொந்த குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினரா இருக்கட்டும், இன்னைக்கு ஆராதனைக்கு நடுவில் மனசுல யார் மேலேயாச்சும் வெறுப்பு வச்சுட்டு நீ வந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறன்னா உன்னுடைய ஆராதனைக்குள் கலப்படமுன்று என்ற அர்த்தம். அந்த ஆராதனை சிங்காசனத்தை தொட முடியாது. ஸ்தோத்ரம். சர்ச், ஐ எம் வெரி ஓப்பன்லி டெல்லிங் யூ டுடே, நீ எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்று செய்வாய் என்று சொன்னால்
நீ வெறுக்கிற மனுஷனை ஒரு நிமிஷம் உன் மனசுல கொஞ்சம் யோசிப்பியா? நீ யார் மேல அந்த அவர் உனக்கு எவ்வளவு துரோகம் பண்ணவரா இருக்கட்டும், உன்னை கெட்ட வார்த்தையில திட்டினவரா இருக்கட்டும், உன்னை உனக்கு வர வேண்டிய நன்மைகளை கெடுத்தவராவே இருக்கட்டும், அந்த மனுஷனை வெறுக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாதுங்க. சிலுவையில் உனக்காக ரத்தம் சிந்தின அவருக்கு மட்டும்தாங்க அந்த அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா! இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தை, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட விரும்புகிற நீ, நித்திய ஜீவன் வேண்டும் என்று விரும்புகிற நீ, பரலோகத்தில் இருந்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி நானும் அந்த கூட்டத்தில் ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிற நீங்கள் கர்த்தரை பார்த்து சொல்வீங்களா, இந்த வஸ்திரத்தை தரிக்காத இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், ஆண்டவரே நீர் சொல்கிற வஸ்திரத்தை தரிக்கிற அந்த வாழ்க்கை எனக்கு தாருங்கப்பா, கரங்களை உயர்த்தி அத்தனை பேரும் கேட்போமா, எனக்கு அந்த கிருபை என்று தாருங்கப்பா. ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கிராண்ட் அஸ் தட் கிரேஸ் லார்ட், உம்மை பார்த்து கேட்கிறோம் ஆண்டவரே. Thank you Holy Spirit, நீர் அப்படியே செய்கிற இறங்குவதற்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஏன் கர்த்தர் இவ்வளவு அருமையாக இன்னைக்கு இந்த சபைக்கு பேசுகிறார் தெரியுங்களா? இனி நாட்கள் அதிகம் இல்லை தேவ ஜனமே, வி டோன்ட் ஹாவ் மச் டைம் லெஃப்ட். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்களே, சிறு வயதில் இருக்கிறவர்களே, சப்மிட் யுவர் லைஃப் டு ஜீசஸ், தட்ஸ் தி ஓன்லி பெஸ்ட் திங் யூ கேன் டூ. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வயதானவர்களே, ஒருவேளை நான் சொல்லலாம் நிறைய மேடையில் பேசினேன், அங்கே போனேன் இங்கே போனேன் அதை பண்ண, ஆண்டவர் சொல்கிற நீ பேசின மேடையெல்லாம் எனக்கு தேவையில்லைப்பா, உன் வாழ்க்கையில் நீ வஸ்திரத்தை தரித்து இருக்கிறாயா, அதை மட்டும்தான் நான் பார்க்க விரும்புகிறேன். அதான் பாஸ்டர் சொன்னார், அவர் வந்து இதை விட்டு விலக போகிறதே இல்லை. எனக்கு கொடுத்த சரீரம், எனக்கு கொடுத்த உயிர், எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை, என் தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்பதாக அவ்வளவு கவனமாக வச்ச ஆண்டவர், இன்னைக்கு உள்ளம் கையில் என்ன வரைஞ்ச ஆண்டவர், இன்னைக்கு என்னையும் உங்களையும் பார்த்து அவ்வளவு அழுகிறாரே, பரிதபிக்கிறாரு இல்லையா? ரத்தத்தை கூட சிந்தி சொந்த குமாரனை கொடுத்து இவனுக்கு செய்ய முடிஞ்சது எல்லாம் நான் செஞ்சு இன்னைக்கும் என்ன கோலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறான் பாரு. அவனுக்கு வசனத்தையும் கொடுத்து, வார்த்தையும் சொல்லி படிச்சும் கொடுத்து, ஆலயத்தையும் கொடுத்து, ஆராதிக்க கிருபையும் கொடுத்து, இன்னைக்கு அவன் வாழ்கிற வாழ்க்கையின் கோலத்தை பார் என்று சொல்லி கர்த்தர் பரிதபிக்கும் பொழுது, அவர் முன்னிலையில் ஆராதிக்க ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்ல வந்திருக்கிற நீ, எந்த கோலத்துடன் என் தேவனை ஆராதிக்கிறாய் என்று உன் இருதயத்தை தொட்டு மனசாட்சியை தொட்டு சொல்வியா தேவனை பார்த்து, அப்பா உண்மையாய் உம்மை ஆராதிக்கிறேன் சொல்ல முடியுமா ஜனமே? This is very clearly a powerful word from the Holy Spirit. I am nobody to speak this. The பரிசுத்தாவியானவர் திட்டமாய் சொல்கிற, I am being pushed to tell this today to the church. சபையே, ப்ளீஸ் பி கேர்ஃபுல், தயவு செஞ்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த தேவனை பார்த்து நான் கேட்டேன், அப்பா இந்த வஸ்திரங்களை அணிய கிருபை தருவீங்களா? கொலோசியர் 3:12 நீங்கள் பார்த்த, மீண்டும் அதை கொஞ்சம் படிச்சிருவீங்களா பிரதர்? நீங்கள் பரிசுத்தரும், எஸ், ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும். அப்படின்னா அந்த வசனத்தை படிக்கணும்னா கூட ஒரு பதவி வேணுங்க. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும்னா, இன்னைக்கு சபையா சேர்ந்து நம்ம சொல்றோம், ஆமாப்பா நீங்கள் தேர்ந்தெடுத்த பரிசுத்தம் தான் நான், நம்ம அந்த வசனத்துக்கு முன்பதாக ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம். ஆனா உண்மையான பரிசுத்தம் எனக்குள்ள இல்லைன்னு தெரிஞ்சும் அந்த வசனத்தை படிக்க தகுதி இல்லை பாருங்க. This is what the Spirit is declaring. The difference is very, very small, ஒரு thin line difference. But God wants you to make up that difference today. படிங்க பிரதர். தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய், பிரியருமாய் பாருங்க, அவருக்கு நீங்க பிரியராய் இருக்கிறீங்க. He loves you so much, church. இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் He loves you ever so much. பிரியராய் இருக்கிறீங்க, அதனால தான் பேசுறாரா? படிங்க பிரதர். உருக்கமான இரக்கத்தையும் பாருங்க, தயவு செஞ்சு சபையே, உருக்கமான இருதயத்தையும் தயவையும் தயவையும் மனத்தாழ்மையையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு போதும் பிரதர். இன்னைக்கு இந்த சுபாவம் உள்ள சபை சென்னையில் இல்லையே என்று ஆவியானவர் கேட்கிறார். இந்த சுபாவம் உள்ள சபையாய் உங்களை மாற்ற கர்த்தர் ஒரு அழைப்பை தருகிறார். எத்தனை பேர் அதை ஏற்றெடுக்க விரும்புகிறீங்க? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. வில் வி கிவ் க்ளோரி டு த காட் இன் த ஹவுஸ் ஆஃப் காட், ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கு ஒரு நன்றி சொல்வோமா? இன்னைக்கு காலையில் என் தேவ ஜனமே, திஸ் இஸ் ஸ்பெஷல் காலிங் ஃப்ரம் காட். நான் தேவ சமூகத்தில் முழங்காலில் நிற்கும் பொழுது நான் மீண்டும் கேட்டேன், ஆண்டவரே அந்த வஸ்திரத்தை பற்றி எனக்கு கொஞ்சம் கூட விளக்கி தருவீங்களா? ஆண்டவர் விளக்கி தந்தார். கொஞ்சம் எடுக்கிறீங்களா? தீத்துவின் புஸ்தகம் 3:3, அதனுடைய 2 வசனம், த புக் ஆஃப் டைட்டஸ் chapter 3:2. இந்த வசனம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் அம்மாமார் தயவு செஞ்சு கொஞ்சம் மெதுவாக படிக்கணும்னு கேட்டுக்கிறேன். சிஸ்டர்ஸ் எல்லாருமே, ஐயாமார் படிக்க வேண்டாம்னு இல்லை, ஐயாமாரும் படிக்கணும், ஆனால் அம்மாமார் கொஞ்சம் கவனமாக பாருங்க. அருமையாக வசனம், ஒருவரையும் தூஷியாமலும் சண்டை பண்ண. எப்படிங்க சிஸ்டர், கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. சிஸ்டர்மாரெல்லாம் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. சண்டை பண்ணாமலும் எப்படிங்க? பொறுமை உள்ளவர்களாய் எல்லாம்
எல்லா மனுஷருக்கும் எல்லா மனுஷரும் நீ இப்ப கோபம் வச்சிருக்கிற அந்த மனுஷனையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கிறார். நீ ஒரு பொறாம வச்சிருக்கிறீங்களே அவரையும் சேர்த்து தான். எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு என்று சொல்லி கோயம்புத்தூர்ல இருந்து என்னை சென்னைக்கு தள்ளிவிட்டு உங்க முன்னால நிக்க வச்சிருக்கிறார். இன்னைக்கு என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, டு ஸ்பீக் ஈவில் ஆஃப் நோ மேன், விச் மீன்ஸ் ஒருவரையும் தூஷியாமலும் இன்னொரு மனுஷங்க, அவன் பூஜாரியா இருக்கட்டும், அவன் பெரிய கிறிஸ்தவனா இருக்கட்டும், அவன் பெரிய பதவியில் இருக்கிறவனா இருக்கட்டும், அரசியல்வாதியா இருக்கட்டும், லெட் ஹிம் பீ எனிபடி, வி ஹவ் நோ ரைட் டு ஸ்பீக் ஈவில் ஆஃப் எனிபடி. அவங்களை தூஷிக்க நமக்கு அதிகாரம் இல்லை. ஒரு ஊழியரை தவறு சொல்ல நமக்கு அதிகாரம் இல்லை. அந்த ஊழியத்தின் கணக்கு அவர் கொடுக்கட்டுமே, நம்ம வாழ்க்கைக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும் இல்லையா? ஒருவரையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும், இங்கே யாரிடமும் கடந்த வாரம் சண்டையே போடலன்னு சொல்கிற எத்தனை உத்தமங்கள் இங்கே இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஒரு வாரம் நம்மளால் வஸ்திரத்தை காக்க முடியல. அதனால தான் சொன்னார், வஸ்திரத்தை காக்கிறவன் பாக்கியவான். விழித்திருந்து தன் வஸ்திரத்தை, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நான் கடந்த 31st கர்த்தர் என்னோடு இதை பேசின அன்னைக்கு இருந்து நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் ஒரு காரியம் நான் சொல்லட்டுங்களா, நீங்கள் முயற்சி எடுக்க எடுக்க ஆவியானவர் கிருபை தந்து கொண்டே இருப்பார். ஸ்தோத்திரம். ஹீ வில் எம்பவர் யூ. நம்மளுடைய கழிவுனாலோ படிப்பினாலோ எபிலிட்டினாலோ வராதுங்க, அவர் கிருபையினால் மட்டும் இது நடக்குங்க. இருதயத்தில் வாஞ்சி உள்ளவர்களை கர்த்தர் காண்கிறார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த வசனத்தை ஏன் தருகிறார் தெரியுமா? உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்த கர்த்தர் தருகிறார். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையெல்லாம் தீத்துவின் புஸ்தகம் நான் எல்லாம் படிச்சிருக்கிறேன், ஆனால் இந்த மாதிரி வந்து எனக்கு முகத்தில் அடி கிடச்சதில்லை. ஒருவரையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் எல்லா மனுஷரோடும் சாந்த குணத்தோடும் தாழ்மையோடும் இருக்கும்படி அவர்களுக்கு நினைப்பூட்டு என்று சொல்லும் பொழுது, இட் வாஸ் ஜஸ்ட் நாட் ஈஸி. இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஒருவேளை இன்னைக்கு இந்த செய்தி முடிச்சுட்டு நான் 2:00 கோயம்புத்தூருக்கு ட்ரெயினில் போயிடுவேன், ஆனால் நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நாள் வரும். அவர் என்னை பார்த்து கேட்பார், சென்னை சபைக்கு போய் சொன்னியா? சொன்ன ஆண்டவரே, சரி நல்லது, நீ அப்படி வாழ்கிறியா, அதை நான் ஆண்டவருக்கு நான் கணக்கு கொடுக்கணும். சென்னை சபையை உங்களை பார்த்து கேட்பார், அந்த வார்த்தையை கேட்டாயா மகனே மகளே, அப்படி வாழ உன்னை ஒப்பு கொடுத்தாயா, நீ கணக்கு கொடுக்க வேண்டிய நாள் வரும். ஏனென்றால் சஜி ஏப்ரஹாமுடைய புத்தியிலிருந்து இங்கே வந்து பேசலைங்க, ஆண்டவருடைய தெளிவான வார்த்தை இன்னைக்கு உங்கள் முன்னால். ஹல்லேலூயா. இதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு நன்றி சொல்வீங்களா? ஜஸ்ட் சே தேங்க் யூ டு தி லார்ட். ஹி டிசர்வ்ஸ் க்ளோரி இன் தி ஹவுஸ் ஆஃப் காட் டுடே. ஹி டிசர்வ்ஸ் பிரேஸ். ஏன் தெரியுங்களா? அவர் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நீ ஆராதிக்கிறவர் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தாங்க அந்த ஆராதனைக்கு அவர் யோகராய் காணப்படுவார். ஸ்தோத்திரம். பரலோகத்தில் 24 மூன்பர்கள் எல்லா கிரீடத்தையும் கீழே வச்சு சாஷ்டாங்கம் பணிந்து துதிக்கிறார்களே, இன்னைக்கு உன் கிரீடத்தை எல்லாம் கொஞ்சம் கீழே போட்டுட்டு வருவியா இயேசுக்கு முன்பதாக. ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, எடுக்க வேண்டாம், அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி மனுஷ சாயலாய் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி, he humbled himself even to death on a cross. He did not consider equality with God to be something worthy to be considered. இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, அந்த தெய்வத்துக்கு தம்மை தாழ்த்தி மனுஷ சாயலாய் தம்மை வெறுமையாக்கி கீழ்ப்படுத்தி ஒப்பு கொடுக்க முடியும் என்று சொன்னால், இன்னைக்கு விட வேண்டிய பலதும் நம்மளுடைய வாழ்க்கையில் உண்டு. நம்மை வெறுமையாக்க வேண்டிய பல காரியங்களும் உண்டு, நாம் விட்டு கொடுக்க வேண்டிய பலதும் உண்டு. Will you humble yourself before the presence of the Lord and say, Jesus, I surrender this day, Lord. I submit to Father God. ஸ்தோத்திரம். அதற்காக தான் அருமையான இன்னொரு வசனம் தேவன் கொடுத்தார். கொஞ்சம் படிக்கிறீங்களா? ரோமர் 12:2 வசனம் கொஞ்சம் படிங்க. இந்த பிரபஞ்ச Do not conform to the pattern of this world, but be transformed by the renewing of your mind, so that you may understand what the good, pleasing and perfect will of God is. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கொத்த வேஷம் தரியாமல், ஸ்தோத்ரம், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது, பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, உங்கள் மனம் புதிதாகிறபடினாலே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கொஞ்சம் நன்றி சொல்வீங்களே. என் மனதை புதிதாக்குமாண்டவரே,
Give me a new heart, Lord. ஒரு ரூபாந்தரத்தை தாரும் அப்பா. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபம் ஆகுங்கள். இன்னைக்கு இதுதாங்க இந்த சபைக்கு கர்த்தர் செய்ய விரும்புகிற காரியம். ஸ்தோத்திரம். Do not conform to the pattern of this world. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாதே மகனே மகளே என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் பொறாமை, பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் பெருமை, பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் வெறுப்பு, பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் கோபம். இது தரிக்க உனக்கு அதிகாரம் இல்லை மகனே மகளே. ஹல்லேலூயா. நீ யாரையும் தூஷிக்காமல், யாரிடமும் சண்டை போடாமல், சாந்த குணத்துடன் எல்லாரிடமும் தாழ்மை உள்ளவனாய் காணப்பட வேண்டும் மகனே மகளே. நீ வஸ்திரம் தரிக்கிறவனாய் காணப்பட்டால் நீ பாக்கியவான் அல்லவா? ஹல்லேலூயா. நீ பரலோகத்தில் அவரோடு கூட ஆளுகை செய்வாயே. அந்த நாளில் நீ அவரை பார்த்து சொல்வாயே, அப்பா உமக்கு நன்றி, நீ கொடுத்த அந்த வாழ்க்கைக்கு நன்றி. அந்த சென்னையில் நான் வாழ்ந்த நாட்கள் உமக்காய் வாழ கிருபை தந்திரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிற நாள் ஒன்று வரும் அல்லவா? நான் முழங்கால நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேலையில சில வேளைகளில் ஆவியானவர் ஒரு சகோதரன் பேசுவதை போல பேசுவார். என்னிடம் அவர் இறங்கி வந்து என்னுடைய அறையில் ஒரு நாள் பேசின ஒரு காரியம் உண்டு. அதை சபைக்கு சொல்ல ஆவியானவர் இந்த வேலையில் என்னை ஏவுவதனால நான் சொல்றேன். யூஸ்வலாக நான் வெளியே சொல்றது இல்லை. பட் டுடே காட் இஸ் டெல்லிங் மீ டு டெல் திஸ். அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? பரலோகத்தில் நீ வந்து என்னை ஆராதிக்க விரும்பும் பொழுது, என் சமூகத்தில் நீ இருக்கும் பொழுது, சிங்காசனத்தில் நான் அமர்ந்து இருக்கும் பொழுது, எல்லோரும் சிங்காசனத்தை விட்டு இறங்கி கரங்களை உயர்த்தி பரிசுத்தர் 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 என்று துதித்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் சொன்னார், அங்கே கெரூபிங்களும் செரூபிங்களும் சேர்ந்து பாடுவாங்க, பரிசுத்தர் 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 என்று சொல்லி. தூத சேனைகள் பாடுவாங்க, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி. ஆனால் அந்த கூட்டத்துக்கு நடுவில் அப்பான்னு அழைக்கிறதுக்கு உனக்கு மட்டும்தான் பா முடியும்னு சொன்னார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு தூதனால் அப்பான்னு அழைக்க முடியாதுங்க, ஒரு கெரூபினால் செரூபினால் அவர் உன்னுடைய தகப்பன்ன உனக்குள்ள அது தெரியணுங்க. நீ யாருடைய குழந்தைன்னு தெரியும். உன்னுடைய அப்பாவுடைய சுபாவம் உனக்குள்ள காணப்படும். அந்த ஜீன் உனக்குள்ள இருக்கும். உனக்குள்ள கோபமும் பொறாமையும் அசுத்தமான காரியங்கள் இருக்குன்னா அவர் உன்னுடைய அப்பா இல்லைங்க. I'm very clearly telling the church today, don't deceive yourself. Drama potu vesham potu hallelujah stotram solgira chuma anya bhasha solli thulli kudikira inda kristava vaalkai poli adu vendanga unmayana aaradhanaikkul iranga kartharudaiya janam irangi varuvingala adarkendru solli aaviyanavar aalaikkira naal idu. It is something, not a joke, to worship the living God. Kristava vaalkai endra edho oru vedike alla. It is something far more serious than you can ever think it is. Karthar thandirukkira baakiyathin pokkisham idu. அதனால்தான் சொன்னார், வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் எடுக்கிறீங்களா? The Revelations chapter 3 and verse number 21. 3:21 கொஞ்சம் எடுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3:21. நான் ஜெயம் கொண்டு, பாருங்க, நான் ஜெயம் கொண்டு, அதாவது இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டு, என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே, என்னுடைய பிதாவின் சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல, பாருங்க, அவர் ஜெயம் கொண்டு தன் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோட கூட இயேசு கிறிஸ்து உட்கார்ந்ததை போல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, சென்னை சபையே உனக்குள்ள ஜெயம் கொள்கிறவன் எவனோ, அவனும் அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே, என்னுடைய சிங்காசனத்திலே, ஹல்லேலூயா, என்னோட கூட உட்காரும்படி உட்காரும்படிக்கு அருள் செய்வே. கரங்களை உயர்த்தி அந்த தேவனுக்கு ஒரு நன்றி சொல்வோமா? This is the promise of God for you, church, today. Pastor, it's something amazing for your church this morning. And the Lord is revealing an amazing plan that He's going to execute through you. I am sure this church is going to be transformed totally. I take it in the name of Jesus. இந்த சபையை கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறாருங்க. I can feel it in the spirit. In ஆண்டவர் தெளிவாய் பேசுற, God is going to establish something special in this church. உன்னை போல ஒரு சபை இந்த சென்னையில் இருக்காதுங்க. I am telling you that. உனக்கு என்ன எதிர்ப்பு வரட்டும், உன்னை பற்றி யார் என்ன வேணும் பேசட்டும், கர்த்தர் திட்டமாய் அழைத்த சபை இது. I am really establishing that because I am telling the authority of the Holy Spirit. இன்னைக்கு காலையில் நீ கேட்டுக்கொண்டிரு தேவ ஜனமே, ஏதோ ஒரு ஆராதனைக்குள் ஒரு ஆராதனைக்கு இன்னைக்கு வரல. டுடே சம்திங் ஸ்பெஷல் ஃபார் யூ. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா? ஹீ டிசர்வ்ஸ் பிரேஸ். ஹல்லேலூயா. யூ ஆர் கோயிங் டு ஹேவ் எ டிஃபரண்ட் லைஃப் ஃப்ரம் டுடே, எ டிஃபரண்ட் வாக் வித் காட் ஃப்ரம் டுடே. ஸ்தோத்திரம்.
ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோட கூட என்னுடைய சிங்காசனத்தில் அமரும்படி அருள் செய்வேன். அதான் கீழே அந்த வார்த்தை தாங்க இம்பார்ட்டன்ட், அருள் செய்வேன். இது ஏதோ சும்மா கிடைக்கிறது இல்லை. வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்யவான், அந்த பாக்யவான் மட்டும்தான் ஜெயிக்கிறவன், அந்த ஜெயிக்கிறவனுக்கு மட்டும்தான் இந்த அருள் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜனங்களுக்கு விசுவாசிக்கிறவங்க தேவனுக்கு ஒரு நன்றி செலுத்துவீங்களா? இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேங்க. ஆவியானவர் இதை வெளிப்படுத்தினதில் நான் சொல்கிறேன், பரலோகத்தில் போகும்போது நம்ம எல்லாம் ஒரு காரியத்தை நினைக்கிறோம். நம்ம நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன், எப்படியாச்சும் அந்த வாசலின் பரலோகத்தின் ஒரு மூலையில் ஒரு இடம், அந்த கேட்டு பக்கத்தில் கிடச்சா கூட போதும், நான் அங்கே நின்றுக்கிறேன். உன்னை கேட்டு பக்கத்தில் அனுப்புறதுக்கு அங்கே இடம் இல்லைங்க. அங்கே ஒன்று நீ சிங்காசனில் உட்காரணும், இல்லைன்னா கெட் அவுட் டு ஹெல். தெர் இஸ் நோ கேப். ரோட் சைடில் பெட்டி கடை இந்த பிஸ்னஸ் எல்லாம் அங்கே கிடையாது. அங்கே நான் ஆட்டோ ஓட்டிக்கிறேன், இந்த பிஸ்னஸ் எல்லாம் இல்லை. ஜெயிக்கிறவன் எவனோ என்னோட கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன் அப்படின்னு ஒரு காரியத்தை சபை இன்னைக்கு புரிஞ்சுக்கணுங்க. இயேசுவோடு கூட அவர் பக்கத்தில் சிங்காசனத்தில் உட்காரணும்னா தாழ்மை வேண்டும், தயவு வேண்டும், நீடிய சாந்தம் வேண்டும். யாரிடமும் யாரையும் தூஷிக்காமல், யாரிடமும் சண்டை போடாமல், எல்லா மனுஷரோடும் சாந்த குணமுள்ளவர்களாய். அப்படின்னா நீ யாருக்கிட்டையும் சண்டை போட முடியாது, எல்லாருக்கிட்டையும் நீ சாந்த குணமாக இருக்கணும். நான் ஒரு காரியம் கேட்கட்டுங்களா? எல்லோரும் இருக்கிற மாதிரி கேள்வி நானும் கேட்டேன், எல்லோரும் கேட்குற மாதிரி. ஆண்டவரே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த சூழ்நிலைக்கு நடுவில் எப்படின்னு கேட்டேன். அப்போ தான் ஆண்டவர் ஒரு காட்சியை காமித்தார். எப்பா, இவ்வளோத்தையும் படைத்து, இந்த பூமியை படைத்து, வானத்தை படைத்து, சந்திரனை படைத்து, நட்சத்திரங்களை படைத்து, இந்த கேலக்ஸி, யூனிவர்ஸ், கான்ஸ்டலேஷன், இதையெல்லாம் படைத்து இந்த பூமியில், அதுக்குள்ளே இருக்கிற ஒரு இந்தியாவில், அதுக்குள்ளே ஒரு தமிழ்நாட்டில், அதுக்குள்ளே ஒரு கோயம்புத்தூரில், அதுக்குள்ளே ஒரு டிவிஎஸ் நகரில் உன்னை நான் வச்சுருக்கிறேனே, அந்த சின்ன இடத்துல கூட உன்னை வாழ முடியலன்னு நீ பரலோகத்துக்கு லாய்க்க இல்லைன்னு சொல்லிட்டார். அமைதி எனக்கு புரியுது, இதே அமைதி. இப்ப நமக்கு எல்லாம் சென்னை பட்டணத்தில் நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே மற்ற இடங்கள மாதிரி இல்லை, கிராமத்தில் இருந்தால் கூட இந்த இன்டர்நெட் எல்லாம் இல்லை, இந்த பாவத்தில் எல்லாம் விழுக மாட்டேன், அங்கே போனால் இந்த பேப்பர் வராது, அந்த சினிமா வராது. ஆண்டவரே ஏதாச்சும் ஒரு நெட்ஒர்க் இல்லாத கிராமத்தில் விட்டிங்கன்னா இவ்வளோ பாவம் செஞ்சுருக்க மாட்டேன். ஆண்டவர் கேட்குறாருப்பா, அவருடைய படைப்புக்கு முன்பதாக இந்த சென்னை கூட ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு புள்ளி தான், ஜஸ்ட் ஒன் பிக்சல் ஆன் தி மேப். அங்கே உன்னை நம்பி வச்சார் இல்லையா, உனக்கு ஒரு குடும்பத்தை தந்தார் இல்லையா, உனக்கு ஒரு வேலையை தந்தார் இல்லையா, படிப்பை தந்தார் இல்லையா, உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் ஆரோக்கியத்தை தந்தார் இல்லையா. இன்றைக்கி அந்த கர்த்தருக்கு முன்பதாக அந்த சின்ன இடத்துல கூட உத்தமமாக நிற்க முடியாத நீங்களும் நானும் எப்படி பரலோகம் வேணும்னு விரும்ப முடியும்? ஆசை ரொம்ப பெருசு பாருங்க. ஆனால் அவ்வளோ சின்ன இடத்துல நம்ம வச்சும் தனியாக வாழ விடாமல் சொந்த குமாரனை நமக்காக விட்டு தந்து ரத்தத்தை சிந்தி, மகனே மகளே நீ பாவம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, என் ரத்தத்தால் உன்னை நான் மீட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி ரட்சிப்பின் அனுபவத்தை தந்து இன்றைக்கி காலையில் பாஸ்டர் சொன்ன வந்து, வி ஹவ் ஒன் மோர் சால்வேஷன் டு பி டேக்கன் அப், அது சரீரம் இல்லாமல் எடுக்கப்படுகிற ஒரு நாள், அதற்கென்று சொல்லி ஆயத்தப்படுத்த அல்லையா உன்னை சென்னையில் கர்த்தர் வைத்திருக்கிறார். உன்னை யூஎஸ்ஏயில் வச்சுருந்தா நீ இன்னும் ஜாஸ்தி பண்ணியிருப்ப இல்லையா, உன்னை ஜெர்மனியில் வச்சுருந்தா இன்னும் ஜாஸ்தி பண்ணியிருப்பேன் இல்லையா, ஏன்னா டெக்னாலஜி ஜாஸ்தி அங்கே. இதுக்குள்ளேயே முடியாத நான் அங்கே இப்படி நிற்க போகிறேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், உன்னை சுற்றி இருக்கிறவர்களை, நீ கூட வேலை செய்கிறவர்களுக்கு முன்பதாக நீ என் சாட்சியாய் நிற்கிறதுக்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டிய நாள் ஒன்று வரும். உன் உறவினர்கள் மத்தியில் நீ சாட்சியாய் நிற்கத்தானே உன்னை அந்த குடும்பத்தில் நான் ஆக்கினேன், உன்னை அந்த ஆஃபீஸில் நான் ஏன் ஆக்கினேன் தெரியுமா, அந்த ஆஃபீஸ்க்குள்ளே நீ சாட்சியாக இருக்க உன்னை நம்பி நான் ஆக்கினேன் அல்லவா. ஐ கேவ் யூ திஸ் எஜுகேஷன், ஐ கேவ் யூ திஸ் ப்ரொஃபஷன் ஸோ தட் யூ வில் பி ஃபேத்ஃபுல் டு மீ இன் த பிளேஸ் தட் ஐவ் பிளேஸ்ட் யூ. அண்ட் அதுக்காக தான் சொன்னார், டூ நாட் கன்ஃபார்ம் டு த பேட்டர்ன் ஆஃப் திஸ் வேர்ல்ட். நீ இந்த உலகத்திற்குரியவன் அல்ல, நீ ஜெயம் கொண்டு சிங்காசனத்தில் இருக்க வேண்டியவன். அண்ட் அந்த வார்த்தை அருமையாக சொல்கிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. இங்கே தாங்க இந்த பிரச்சனையே, இங்கே தான் இருக்கு, இங்கே தான் இருக்கு. சபையை பார்த்து நான் கேட்குறேன், உங்களுக்குள்ள ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவன் சிங்காசனத்தில் இருப்பான். ஆனால் ஜெயம் கொள்கிறவன் யார் தெரியுமா? தன் வஸ்திரத்தை விழித்திருந்து காத்து கொள்கிறவன். ஹல்லேலூயா. ஹவ் மெனி ஆஃப் யூ ஆர் ரெடி டு டூ தட் டுடே? நான் வேலை செய்கிற இடத்துல அந்த தொழிலாளிகளுக்கு மத்தியில் ஒரு பெரிய யூனியன் லீடர் ஒருத்தர் இருக்கிறார், நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. அந்த யூனியன் லீடர் ரொம்ப பிரச்சனை பண்ணுறவன், நல்லா வேலை செய்கிற எல்லாரையும் கெடுத்துட்டு இருப்பான். நான் அங்கே போய் சார்ஜ் எடுத்த உடனே நிறைய பேர் சொன்னாங்க, ஐயா அவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, அவங்ககிட்ட நீங்கள் ஏதாச்சும் பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் கெடுத்துருவான், அவன் தான் பிரச்சனை பண்ணுறது, ஸ்ட்ரைக் பண்ணுறது எல்லாமே. அப்போ நான் அந்த மனுஷங்கிட்ட போய் நான் பேசினேன், நான் சொன்னேன், ஏப்பா இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டான். நான் சொன்னேன், சரி இவங்ககிட்ட பக்கம் போக வேண்டாம்,
கொஞ்சம் நாள் கழிந்தது அவன் ஜாஸ்தி பிரச்சனை பண்ணிட்டே இருந்தான். நான் முழங்காலில் போய் நின்று ஜபித்த இயேசுவே, உம்முடைய குழந்தை நான், இந்த அதிகாரத்தில் என்னை கொண்டு வந்திருக்கிறீர், அந்த மனுஷனுடைய சுபாவத்தில் ஒரு மாற்றத்தை காணும்படி நான் உம்மிடம் கேட்கிறேன் ஆண்டவரே என்று சொன்னேன். கொஞ்ச நாள் கழிந்தது மீண்டும் போய் பேசினேன். அவன் மற்றவங்களை வேலையை கெடுத்துட்டு இருந்ததை நான் பார்த்தேன். ஒரு நாள் திடீரென்று எனக்கு கோபம் வந்துருச்சு. அவனை பார்க்கும்போது என்னுடைய ஜீப்பை நிறுத்தி இறங்கி ரொம்ப திட்டேன். அதான் பாஸ்டர் கொஞ்சம் முன்னால் சொன்னார், கோபப்படாதவங்க நம்ம யாருமே இல்லை. ஜாஸ்தி திட்டேன். ஆனால் இந்த மனுஷனுக்கு ஒரு சுபாவம் உண்டு. இதற்கு முன்பதாக எந்தெந்த மேனேஜர் அவனை திட்டி இருக்கிறாரோ தனியாக ரோட்டில் கிடைக்கும் போது போட்டு அடிச்சிருக்கிறான், இது செஞ்சுருக்கிறான். நான் நல்லா திட்டிட்டு நான் வந்துட்டேன். என்னுடைய டெம்பர், என்னுடைய எல்லாமே, ஐ லாஸ் மை கூல் தட் டே. எல்லாமே சத்தம் போட்டுட்டு நான் வந்துட்டேன். எனக்கே கஷ்டமாக இருந்தது, இவ்வளோ திட்டம் இருக்க வேண்டான்னு சொல்லி. நான் ஆஃபீஸை முடிச்சுட்டு பங்களோக்கு போகிறேன், ஜீப் ஓட்டிட்டு போகிறேன். அந்த வளவு முடித்த உடனே ஒரு வளவு இருக்குது, கொஞ்சம் மரங்கள் இருக்கிற வெளியே தெரியாத இடம், அதே இடத்துல இந்த மனுஷன் நிற்கிறேன். நான் நினச்சேன் இன்னைக்கு எனக்கு கிடைச்சாச்சப்பா அடி. சுற்றிலும் பார்த்தா யாரும் இல்லை, நிறுத்தாமல் போயிடலாமான்னு பார்த்தா அவன் நடுவில் நின்று நிறுத்துங்கன்னு சொன்னான். அப்போ உறுதி கிடைக்கும். ஆனால் இன்னொரு கேரண்டி என்னென்னா, சுற்றிலும் பார்த்தா யாரும் இல்லை, வாங்கினாலும் வேறு யாரும் பார்க்க போகிறதில்ல, அதனால் பரவாயில்ல. ஸோ நான் இறங்கி நின்னேன். இன்றைக்கி நமக்கு அடிதான் உறுதியாக இறங்கி நின்னேன். இறங்கினோடனே அந்த மனுஷன் பக்கத்தில் வந்து சொன்னான், ஐயா உங்ககிட்ட ஒரு காரியம் பேசணும். அப்பா பேசத்தான் வந்தியா, பரவாயில்ல. அவன் ஒரு கேள்வி கேட்டான், தெரியுங்களா, நீங்கள் எப்பவுமே இயேசு இயேசுன்னு சொல்வீங்களே ஐயா, நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் ஜெபம் பண்ணுவீங்களே ஐயா, இன்றைக்கி காலையில் நான் ஒரு தப்பு செஞ்சுட்டு என்ன அப்படி திட்டினீங்களே ஐயா, நம்ம தப்பு செஞ்சால் உங்கள் இயேசுவும் இப்படி தான் திட்டுவாரா ஐயா? அந்த கேள்விக்கு முன்னால் எனக்கு பதில் இல்லைங்க. அப்புறம் அவன் ஒரு காரியத்தை கூட சொன்ன, ஐயா நான் மோசமானவனாக இருக்கலாம் ஐயா, ஆனால் உங்களை பார்த்து தான் உங்கள் இயேசு யாருன்னு நான் படிச்சுட்டு இருந்தேன் ஐயா, இன்றைக்கி எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, அதுதான் கேட்கலான்னு வந்தேன்னு சொன்னேன். திடீரென்று ஆவியானவர் இடைப்பட்டார். நான் அந்த மனுஷனை கட்டி பிடிச்சேன். நான் டைரக்டர், அவர் ஒரு சாதாரண தொழிலாளி தான். கட்டி பிடிச்சிட்டு நான் சொன்னேன், ஐம் சாரி, என்னை மன்னிச்சிருப்பா, அவ்வளோ நான் கோவப்பட்டிருக்கக்கூடாது. முதல் முறை நான் ஒரு மனுஷன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். அந்த வேலையில் தேவ ஆவியானவர் எனக்கு தந்தது தாங்க ரோமர் 12:2, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அந்த மனுஷனை கட்டி பிடிச்சிட்டு சொன்னேன், இயேசு உனக்காக இரத்தம் சிந்தினார். அந்த மனுஷன் என்ன சொன்னார் தெரியுமா, ஐயா எல்லோரும் என்னை மோசம் மோசம்னு சொல்கிறாங்க, என் மனைவியும் என்னை மோசம்னு சொல்கிறாங்க, எனக்கு மரியாதை தரதுக்கு யாரும் இல்லை, அதனால தான் ஏன் நான் இப்படி, நீங்கள் ஒரு ஆள் தான் எனக்கு என்னை கட்டி பிடிச்சி பேசி இருக்கிறீங்கன்னு சொல்லி அழுக ஆரம்பித்தான். இப்போ எனக்கு பயமாச்சு, யாராச்சும் பார்த்தேன்னா அவனை அடிச்சிட்டாங்கன்னு நினச்சிருவார், கதை வேறையா போயிடும். நல்ல வேலை யாருமே இல்லை. அந்த மனுஷன் அங்கே முழங்கால் படிக்கிட்டு சொன்ன, ஐயா எனக்காக ஜெபிக்கிறீங்களா, நான் ஜெபிச்சேன், நான் சொன்னேன், நீ ஒரு காரியம் செய்கிறியாப்பா, உன் பாவத்தை ஏற்று சொல்கிறியா, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிறதுக்கு நீ விரும்புகிறாய், ஐயா மனப்பூர்வமாக நான் விரும்புகிறேன்யா, இத்தனை வருஷமாக உங்களை பார்த்துட்டு எனக்கு அது ஒரு விருப்பான வெளியே காட்ட முடியலையா, யார்கிட்டையும் சொல்ல முடியல, என்னை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, நான் சொன்ன உன்னை இயேசுவை ஏற்றுக்குவாரப்பா, மனுஷனை நீ பார்க்காத, ஜீசஸ் இஸ் வில்லிங் டு அக்செப்ட், அவர் உனக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி அவனிடம் கொஞ்ச நேரம் பேசி அவன் அதே ரோட்டில் முழங்கால நின்று கரங்களை வச்சு நான் ஜெபித்தேன். இன்னைக்கு அந்த மனுஷன் யார் தெரியுங்களா, அங்கே அந்த ஆதிவாசி ஊரில் ஆராதனை நடத்துகிற வர்ஷிப் லீடர். ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஐல் டெல் யூ சம்திங், கர்த்தர் உன்னை சில சூழ்நிலைகளில் வைக்கும் பொழுது உன்னுடைய ரியாக்ஷன்ஸை கொஞ்சம் கவனமாக கவனித்துக்கொள். நான் கோபப்பட்டது தப்பாக இருந்தது, இட்ஸ் நாட் ரைட், பட் அந்த ஒரு ஆத்மாவை தொட கர்த்தர் என்னை அங்கே கொண்டு போனார் என்று சொன்னால் உன்னுடைய வேலையும் உனக்கு ஊழியந்தான், நீ வீட்டில் பாத்திரம் கழுவுறதும் உனக்கு ஊழியந்தான், நீ துணி துவைக்கிறதும் உனக்கு ஊழியந்தான், வண்டி ஓட்டுறதும் உனக்கு ஊழியந்தான். எவ்ரி டைம் யூஆர் இன் த டியூட்டி ஆஃப் த லார்ட், நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்தும் எல்லாம் உன்னுடைய வார்த்தையும் கிரியும் எல்லாம் அவருக்கு மகிமை கொண்டு வருகிறவைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜெயிக்கிற ஒருவன், தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன், விழித்து இருக்கிறவனுக்கு பரலோகத்தின் சிங்காசனத்தை அவர் தருவார். அப்படிப்பட்ட ஒருவன் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டான். அவன் தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு தன் சரீரத்தை பரிசுத்தமும் ஜீவ பலியும் உள்ளதாய் கொண்டு நடப்பான். அப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று தேவ ஆவியானவர் விரும்புவதனால இந்த காலையில் இந்த ஆராதனையில் உங்களை பெயர் சொல்லி அழை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தயவுடன் நம்மை நடத்தினவரை பார்த்து கரங்களை தட்டி அவருக்கு ஒரு நன்றி சொல்வீங்களா? Will you say thank you to this God? Hallelujah. Give him praise and glory. My dear church, இன்னைக்கு இந்த தேவனுக்கு முன்பதாக நின்று கொண்டு நம்மளுடைய வாழ்க்கை சற்று நம்ம பார்ப்போமா? நம் கர்த்தரை பார்த்து சொல்வோமாப்பா, நான் இவ்வளவு நாள் வாழ்ந்தது பத்தாது ஆண்டவரே, நான் இவ்வளவு நாள் உமக்கு ஆராதனை என்று சொல்லி செலுத்தின ஆராதனை போதாது என்று எனக்கு புரியுது ஆண்டவரே. என்னுடைய நாவிலிருந்து ஒரு ஸ்தோத்திரம் நான் சொன்னால் கூட அது உங்களுடைய சிங்காசனத்தை தொடணும்ப்பா. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. என் கண்ணிலிருந்து ஒரு கண்ணீர் விழுந்தால் அது அசுத்தம் பார்க்காத கண்ணிலிருந்து வருகிற பரிசுத்த கண்ணீராக உங்களுடைய பாதத்தை அதை நான் தொடணும் ஆண்டவரே.
அந்த கிருபை எனக்கு தாருங்கன்னு சொல்வீங்களா? அதனால தானுங்களே பவுல் அருமையா சொன்னார், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்கு முன்பதாக எல்லாவற்றையும் குப்பம் என்றும், ஹல்லேலூயா, ஐ கன்சிடர் எவ்ரிதிங் அ லாஸ், எல்லாவற்றையும் குப்பை என்று நான் எண்ணுகிறேன் என்று பவுல் சொன்னார். இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீ எதையெல்லாம் பெருமையாய் கொண்டு நடக்கிறையோ, நீ எதையெல்லாம் மேன்மை என்று கொண்டு நடக்கிறையோ, அதையெல்லாம் இன்னைக்கு காலையில சிலுவையின் பாதத்தில் கொஞ்சம் கொட்டி விட்டுட்டு சொல்வியா, வெறுமையாய் வருகிறேன், என்னை நிரப்புங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம், வெறுமையாய் என்னை தருகிறேன், என்னை நிரப்புவீங்களா ஆண்டவரே? Fill me Lord with the power of your spirit, fill me with your grace. என்னால முடியலப்பா, நான் பலவீன பாத்திரமா, நான் இன்னைக்கு உமது கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே சொல்வோமா? Church, this Jesus loves you so much. உன்னை இவ்வளவு நேசிக்கிற அப்பா குழந்தையோடு பேசுகிறார் இன்னைக்கு. Your daddy is talking to you today. Your papa is talking to you today. Will you just tell him, Father, I love you so much. இயேசுவே நேசிக்கிறேன், வாயை திறந்து கொஞ்சம் சொல்றீங்களா ப்ளீஸ்? அப்பா அப்பா, ஜீசஸ் ஐ லவ் யூன்னு சொல்லுங்களே. ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ லார்ட். ஏன் தெரியுமா தெய்வ ஜனமே? மரியாள் கல்லறைக்கு முன்பதாக நின்று கல் நீட்கப்பட்டதை பார்த்த அந்த நாள், யோவான் 20 அதிகாரத்தில் இருக்க, படிக்க வேண்டாம். அங்கே ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார், அந்த தோட்டக்காரன் என்று தோன்றின இயேசுவை பார்த்து சொல்கிறார், என் இயேசுவை, என் ஆண்டவரை எங்கேயோ கொண்டு போய் வச்சுட்டாங்க, அது எங்கன்னு சொன்ன நான் தூக்கிட்டு போகிறேன். மரியாள் சொல்கிற வார்த்தையில் ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் என்ன சொன்ன தெரியுமா? என் தேவனே, என் ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனை நாள் ஆச்சு இந்த சபையில் இருக்கிற நீங்கள் இத்தனை பேரும் என் இயேசுவேன்னு கூப்பிட்டு, இயேசுவேன்னு கூப்பிடுறீங்க, இல்லைன்னு நான் சொல்லலை, பரிசுத்தரேன்னு கூப்பிடுறீங்க, பெரியவரே, நல்லவரே, வல்லவரே, எல்லாம் கூப்பிடுறீங்க, மனசை தொட்டு, மனசாட்சியை தொட்டு, என் இயேசுவே, ஐ லவ் யூ லார்டுன்னு சொல்லி எத்தனை நாள் ஆச்சு தெய்வ ஜனமே? How many days? இது பரிசுத்தாவியான சொல்ல சொல்ல நான் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்களே கொஞ்சம் திருப்பி உங்கள் மெமரியில் கொஞ்சம் பின்னால் போகிறீங்களா? என்ன இயேசுவின் அன்பை கூப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? இன்னைக்கு ஆராதிக்க நம்ம வந்திருக்கிறோம். This God is speaking to you today. இதுதாங்க கிருபை. உண்மையாக மனசுக்குள்ளேருந்து மகள் அப்பாவை என்ன அப்பான்னு கூப்பிடும்போது அப்பாவுக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுங்களா? மகன் அப்பாவை பார்த்து அப்பான்னு கூப்பிடும்போது எவ்வளோ அந்த சந்தோஷத்தை அப்பாவுக்கு கொடுக்காத குழந்தைகளாக நம்ம இருந்துட்டோமே. இன்னைக்கு அதை கொடுப்பீங்களா? Will you tell your Jesus, என்னப்பா, my God, I am come to love you and worship you. அப்பா, சென்னையில் யாரும் உண்மை ஆராதிக்கலனால நான் இருக்கிறேன்டவரே. உமக்கு யாரும் தர முடியாத ஆராதனை நான் தருவேன்ப்பா, என்ன நம்புங்கப்பா, சொல்லுவீங்களா? இந்த சரீரத்தை எனக்கு தந்தவரே, என்னை உருவாக்கினவரே, உம்மை ஆராதிக்க அல்லாமல் எதற்கப்பா இந்த வாழ்க்கை? நல்ல ஒரு பாடலை பாடுகிறோம் இல்லையா, உம்மை பாடாத இல்லையா? ஆ, என்ன என்ன அந்த வார்த்தை பிரதர்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் இல்லையா? அருமையான வார்த்தைகள், அனுபவத்திலிருந்து வந்த வரிகள். இன்னைக்கு நம்மளால் அது சொல்ல முடியுங்களா? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன். ஒருவேளை இன்றைக்கி முதலாவது ஒரு காரியத்தை இந்த சபை கொஞ்சம் ஆரம்பிப்போமா? பிலிப்பியன் 2:3 வசனம் கொஞ்சம் எடுக்கிறீங்களா கடைசியாக? பிலிப்பியன்ஸ் 2:3. ஒன்றையும் வாதினாலாவது, வீண் பெருமையினாலாவது செய்யாமல், மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக என்ன கடவீர்கள். லெட் நத்திங் பி டன் த்ரூ ஸ்ட்ரைஃப் ஆர் வெயின் க்ளோரி, பட் இன் லோலினஸ் ஆஃப் மைண்ட் செட் Let us esteem each other better than ourselves. ஒன்றையும் வாதினாலாவது, வீண் பெருமையினாலாவது செய்யாமல், மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். இந்த வார்த்தையை ஏன் ஆண்டவர் தந்தார் தெரியுமா? இன்னைக்கு இந்த சபை சென்னையில் எத்தனை 1000 சபைகளில் ஆராதனை இன்னைக்கு நடக்கிறதுங்கிறது விஷயம் அல்ல. சென்னைக்குள்ள ஒரே ஒரு சபை தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே, என்னை விட மற்றவர்கள் எல்லாம் மேன்மையானவர்கள், உத்தமமான ஒரு ஆராதனை கொடுக்கிற சபையாய் இந்த சபைக்கு ஒரு பாக்கியத்தை இன்னைக்கு பெற வேண்டும், அதற்கென்று சொல்லி கர்த்தர் அந்த அழைப்பை தருகிறார். இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்வீங்களா, அப்பா, இந்த ஆலயத்தில் இருக்கிற அத்தனை பேரும் என்னை விட மேன்மையானவர்கள் ஆண்டவரே. இந்த செய்தி சொல்கிற நான் சொல்றேங்க, இந்த பேசுகிற என்னை விட கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அனைவரும் என்னை விட மேன்மையானவர்கள். அப்படி ஒரு எண்ணம் எனக்குள்ள இல்லைன்னு இந்த செய்தி சும்மா வேஸ்ட்டுங்க, வார்த்தை மட்டும்தான். இன்னைக்கு கர்த்தர் சமூகத்தில் அந்த தாழ்மை இல்லாத இடத்தோளும் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லைங்க. இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் கை கொடுத்து சொல்வீங்களாமா, நீ என்னை விட மேன்மையானவள். பரவாயில்ல, சொல்லுங்க. கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஷேக் ஹேண்ட் கொடுத்து, ஐயா, நீங்கள் என்னை விட மேன்மையானவர்கள். அதை செய்யும்போது ஒரு சிரிப்பு வருது இல்லையா? எல்லா பல்லும் தெரியுது எனக்கு. ஏன் அந்த சிரிப்பு வருது தெரியுமா? அவர் சொன்னார், அதனால சொல்கிறேன், உண்மைன்னு நினச்சிக்காது, இந்த கையை மட்டும் பிடிச்சிக்கோ.
அதனால தான் அந்த சிரிப்பு வருது. அது ஹியூமன் சைக்காலஜி. இல்லாத ஒன்றை இருக்கிறத போல காமிக்கும் போது நமக்கே சிரிப்பு வருது. சும்மா சொல்கிறேன், தப்ப சீரியஸாக எடுத்துக்காதேன்னு உள்ளே சொல்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறது இதை. இன்னைக்கு சபை அடையாளமாக ஏன் அதை செய்த சொன்னேன் தெரியுங்களா? மற்றவனை விட நான் எந்த விதத்திலும் மேன்மை இல்லைன்னு சொல்கிறது தாங்க கஷ்டம். அது தாங்க தயவு, அது தாங்க தாழ்மை, அது தாங்க சாந்த குணம். அந்த குணம் இருக்கிற ஒரு சபையில் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். ஆவியின் அபிஷேகத்தை பெற விரும்புறீங்களா? ஆவியின் கனிகள் இந்த சபைக்குள் செயல்படுவதை காண விரும்புறீங்களா? நோயாளிகளை உள்ள ஆம்புலன்ஸ்ல வந்து வெளியே நடந்து போறதை பார்க்க விரும்புறீங்களா? ஹாலேலூயா! மரித்தவர்கள் உயிர் தழும்புவதை காண விரும்புறீங்களா? ஆவியின் அக்கினியின் அபிஷேகம் ஊற்று பெறுவதை பெற விரும்புறீங்களா சபையை? ஹாலேலூயா! கரங்களை உயர்த்தி அந்த தேவனுக்கு ஒரு ஹாலேலூயா சத்தம் சொல்வீங்களா? ஹாலேலூயா! That's the God we serve today. He is mighty and powerful and glorious and wonderful. And we need to receive the power from above. Adi nootandin adhe anubavathai pera inda sabaiyin karthar alaikkirar. Ethanai per vittu koduka virumbureenga inikku kaalaiyila? Ethanai per oppu koduka virumbureenga? Stotram brother sister, pakkathil irukkravangala paakadhinga, manaviya paakadhinga, purushana paakadhinga, ethana varsham ooliyathil irundhinga nu paakadhinga. Innaikku oru maatrathai en karthar virumbuvathinaala unakku andha alaippai tharugirar. Today is the day of change. Andavara paarthu solvingala appa innum na innaikku varaikku aaradhicha pola alla andavare umakkai vaazhvathum ummai aaradhippadhil ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி கொஞ்சம் ஒப்பு கொடுப்பீங்களா? Jesus, I surrender to you, Lord. Hallelujah. தன் நிர்வாணமாய் காணப்படாதபடிக்கு, காணப்படத்தக்கதாக இல்லாதபடிக்கு அந்த வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். இதோ நான் சீக்கிரம் வருகிறேன். அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று திருவுளம் பற்றின தெய்வம், உண்மையாய் சொன்ன தெய்வம். அவர் பொய் சொல்லவில்லையே. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு நாம் தேவனை ஆராதிக்க முடியாது என்பதை இருதயத்தின் ஆழத்தில் தேவன் பேசினார்களோ. ரெண்டு விதமான வேஷங்கள் நாம் போடவே முடியாது. ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியவே முடியாது. விட வேண்டியவைகளை விட்டு தரித்து கொள்ள வேண்டிய சாந்தமும் மனத்தாழ்மையும் உருக்கமும் இரக்கமும், இப்படி ஆவியானவர் எவையெல்லாவற்றையும் வஸ்திரமாக எழுதி கொடுத்துருக்கிறார். பார்த்தீங்களா? வஸ்திரம்னா ஏதோ சட்டை போட்டு போகிறதுன்னு இமேஜின் பண்ணி கொண்டு போகிறதல்ல. இவைகள் தான் வஸ்திரம். இவைகள் இல்லாதவன் எவனோ என்று பேதுரு எழுதியிருக்கிறார். தான் முன் செய்த பாவங்களற கழுவப்பட்டதை அவன் மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். வஸ்திரம் இல்லாமல் நிர்வாணமாய் இயேசுவுக்கு முன்பாக நடந்து கொள்ள முடியுமா ஐயா? அந்த திருச்சபையை எவ்வளவு அலங்கரிப்பதற்காக அவர் அலங்கோலமானாரே. நமக்கு வஸ்திரம் கொடுக்கும்படியாக அவர் வஸ்திரம் இல்லாதவரை போல தன் மேலங்கியை கலட்டினார்கள், சீட்டு போட்டார்கள் எழுதியிருக்கிறது. நமக்கு அழகு கொடுக்கும்படிக்கு அவர் அழகில்லாமல் அந்தகாரமாய் விகாரமானார் எழுதியிருக்கிறது. என் தேவனே, இதை அறிந்தவர்களாய் இனி சமயம் ரொம்ப இல்லை என்பதை ஆவியானவர் தெளிவுபடுத்தினார். ரொம்ப நேரம் கிடையாது. ஒரு மோசேக்கு 40 வருஷம், பார்வோன் அரண்மனை இன்னொரு 40 வருஷம், மீதியான் மனாந்திரம் இன்னொரு 40 வருஷம் ஊழியம், ஆக மொத்தம் 120 செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டார். 120-180 வருஷம் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இனி நேரம் கிடையாது. இன்னொரு 80 வருஷம் ஆண்டவர் ட்ரைனிங் தருவார்னு நினைக்கிறோமா? நிச்சயமாக இல்லை. ரொம்ப பக்கம் அந்த கிறிஸ்துவனுடைய ஆட்சி எப்படி இருக்குங்கிறத சாம்பிளாக, டேஸ்டாக சில காரியங்கள் பார்க்குறோம். ஆகவே ரொம்ப பக்கத்தில் இருக்கிறபடினாலே இன்று நமக்கு இந்த எச்சரிப்பின் சத்தம் ஆவியானவர் கொடுத்ததுக்காக முதலாவது கொடுத்து வச்சிருக்கவனா இருக்கணும் நம்ம. அப்படி எத்தனை பேர் நினைக்கிறோமோ, ஆண்டவரே இது எனக்கு கொடுத்து வச்சிருக்கிறேன், இன்னைக்கு வந்தேனே சபைக்கு, நிஜமாவே நான் கொடுத்து வச்சிருக்கேன், ஏன்னா நிறைய காரியங்களை நான் திருந்திக்க முடியும்ல. இன்னைக்கு நான் திருந்துறது உமக்கு அவ்வளவு அவ்வளவு தேவையா இருக்குதுப்பா.
ஏன்னா நீங்கள் இழக்க நீங்கள் சித்தமாக இல்லை. ஒருத்தம் கூட போயிடக்கூடாதுன்னு ரொம்ப துடிப்பாக இருக்கிறீங்களே. இவ்வளவு நாள் போனது போகட்டும், இனியாவது என்று சொல்லி என் தேவன் எங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தா ஆண்டவர் இதை சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி எங்களை கொண்டு வந்தீங்களே கர்த்தாவே. நான் சும்மா இங்கே வீட்டில் உட்காந்துட்டு கிடக்காமல் ஆலயத்துக்கு வரும்படிக்கு, இந்த இடத்துக்கு வரும்படிக்கு ஆவியானவர் பயில்காட்டி அழைத்து பொறுமையாய் எல்லாம் புரிந்து கொள்ள கிருபை செஞ்சீங்களே, அதுக்காக நன்றி. நீ எதுக்காக ஜனங்களை உன்ட்ட கொண்டு வந்திருக்கிறேன் நீ என்னை குறித்து சொல்லும்படியா தானே. உன்னால் அதை செய்ய முடியலன்னா உனக்கு நான் எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கிறேன். எனக்காக நீ வஸ்திரத்தை உடுத்து கொள்ளலையே, என்ன தரித்து கொள்ளலையே, பிரஸ்டீஜ் பார்த்தி அல்லவா அப்படின்னு ஆண்டவர் கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்கிறது? இன்று ஒரு நல்ல தீர்மானம். ஆண்டவரே, நான் பிரஸ்டீஜ் பார்க்காம எந்த இடத்துல எங்கே என் முழங்கால் போடுறதுக்கு ரெடி, என்ன கொட்டு சுட்டு போட்டாலும் எல்லாத்துக்குமக்காக வாயை திறக்கிறதுக்கு ரெடி. எது பெருசு சிறுசுன்னு பார்க்க மாட்டேன், அந்தஸ்துகளை பார்க்க மாட்டேன், இது நல்ல இடம் இல்லை இது நல்ல இடங்கிறத பார்க்க மாட்டேன். தேவனே எனக்கு உதவி செய்வீராக, நல்ல அந்த தீர்மானம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லணும். அது எடுத்துட்டேன் 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 எடுத்துட்டேன். எடுத்துட்டிங்களா? நிஜமாக சொல்லுங்க. எடுத்துட்டவங்க எடுத்துட்டேன்னே சொல்லிடணும், வேறு வழி இல்லை. எடுத்துட்டேன் ஆண்டவரே. அந்த ஒரு தீர்மானம். ரெண்டாவது தீர்மானம், ஐயா உங்களுக்கு முன்னால் நான் வெக்கமாக இருக்கும், நேக்கடாவாக பார்க்குறது, வஸ்திரம் இல்லாதவனா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவமானம் அல்லவா? சே தேவனே, என்ன இனி இனி இந்த இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். தகப்பனே, நீ சொல்லி கொடுத்த அத்தனை வசனங்களின் படியும் தகப்பனே நான் இருக்கிறேன்ப்பா, கிருபை செய்யுங்க, உங்களுடைய கிருபையை பயன்படுத்திக்கிறேன், நீங்கள் என்னை நம்பலாம், என்னை நம்பலாம். ஆகவே அருமையான இந்த செய்தியோடு தேவன் நம்மோடு இடைப்பட்டதுக்காக எல்லாரும் இன்னொரு விசை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த திருச்சபையில் அநேகரை தேவன் எழுப்பியிருக்கிறதாக ஆவியானவர் சொன்னாரே, அதுக்காக நன்றி. மீதியான எல்லாம் நம்ம ரெடி ஆகிட்டோம்னா கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருப்போம். வசனம் பேசினதான அருமையான நம்முடைய தாசனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பல லட்சமான ஜனங்களுக்கு இயேசு வர்றதுக்கு முன்னாலே இன்னும் எவ்வளவு ஆண்டவரே ஸ்தோத்திரம் சபைகளை பூர்ணப்படுத்த முடியுமோ உங்களுடைய மகனை கொண்டு கர்த்தர் நீங்கள் அதை செய்யுங்க. கோயம்புத்தூர் பட்டணத்திலிருந்து இன்றைக்கு எங்கள் சபைக்கு எவ்வளோ நாள் முன்னால் வர வேண்டிய ஆண்டவரே உங்களுடைய மகனை கர்த்தாவை இந்த நாளை குறித்து வச்சு கொண்டு வந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதற்கு காரணமாக இருந்த அன்பு ஆல்பர்ட் சாமுவேல் சாமுவேல் பிரதர்க்காக நாங்கள் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். அவர்கள் செய்கிறதான பணிக்காக கிடியன்ஸ் இன்டர்நேஷனல் மூலமாக அவர்கள் செய்கிறதான அருமையான கர்த்தருடைய ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அவங்களை குடும்பத்தாரில் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த யாவரையும் தேவரீருடைய திருக்கருத்தில் சமர்ப்பிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்க, மயமை எடுத்துக்கொள்ளுங்க. நம்முடைய பாதுகாவல் அடியார்களோடு கூட இருப்பதாக இயேசு ராஜா நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே அவர் செய்த சகல வாரங்களையும் எனக்கு நிரந்தரமானவர் இயேசுவே, இயேசுவே. இனி யார்தான் எனக்கு எதிர் வரக்கூடும்? இயேசுவே, இயேசுவே. நீதான் எனக்கு நிரந்தரமானவர் இயேசுவே.